தேவனுடைய கிருபையினாலே ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்க மனதில் வந்து அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டதுக்கே தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றவனாக இருக்கிறோம். சதலே கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, இன்னைக்கு நாங்கள் பார்க்குற போகிற ஒரு பாடம் என்ன என்றால், இஸ்ரேல் ஜனங்கள் அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு அனுபவத்தை பற்றி என்ன பண்ணுறா அங்கே இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த அனுபவத்தை வந்து நமக்கு எங்கே தான் கொடுத்துருக்காருனாக்கா, யாத்திராகமம் 17 அதிகாரத்தில் நமக்கு கொடுத்துருக்கா இல்லைங்களா. ஸோ அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பேக்ரவுண்ட் என்னவென்றால், நமக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்த் தேசத்தில் நாங்கள் அடிமையில் இருந்தார். எதுக்கு அடிமைக்கே போனாரோ நான் பார்க்கும்போது, யோசேப்புடைய காலத்தில் ஏன்னாங்க அவருக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறாருனாக்கா, அவருடைய அண்ணா அப்புறமா என்னங்க அவர் அண்ணன்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, எகிப்த் தேசத்துக்கு சாப்பாடுக்கே போகிறாரோ அந்த நேரத்தில் தான் யோசேப் தான் என்னங்க அவர் முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, யாக்கோப் அப்புறமா எல்லா இஸ்ரேலர்களும் எங்கே ஷிஃப்ட் ஆகிடுறாருனாக்கா, எகிப்த் தேசத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார் இல்லைங்களா. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற ஃபாரோ இருந்ததுக்கு பின்பு நிறைய பேர் ஃபாரோக்கள் என்ன பண்ணாரோ அவர் வந்தார். ஆனால் அவர் எல்லாம் வந்த பாறைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாருனாக்கா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப கொடுமை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணார், ஷக் பண்ணார் இல்லைங்களா. ரொம்ப அடிமைத்தனத்துக்கே கொண்டு போனார் இல்லைங்களா. ரொம்ப வேலைகள் என்ன பண்ணாரோ அவர் வாங்கினார் இல்லைங்களா. அதனால அவருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடமே கொடுக்கல. எதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கல எனக்கு பார்க்கும்போது, முக்கியமாக தேவன் பற்றி என்ன பண்ணக்கூடாதோ சிந்தனை செய்யக்கூடாது இல்லைங்களா. தேவன் மேலே அந்த மனசே போகக்கூடாதுன்னுட்டு ரொம்ப அடிமைத்தனத்தை என்ன பண்ணார் அவருக்கு கொண்டு போனார் இல்லைங்களா. ஸோ அதே நேரத்தில் தான் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வறுத்து போய் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, தேவன் இடத்துல என்ன பண்ணுறாரு இப்போ ஒரு அழுகிறார் இல்லைங்களா. தேவனே நமக்கு என்ன பண்ணுங்க, எகிப்த் தேசத்துலேயும் என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுங்க, எங்கே கொண்டு போங்க, கானான், எஸ் கானான் தேசத்துக்கு என்ன பண்ணுங்க கொண்டு போங்கன்ட்டு இல்லைங்களா. அந்த நேரத்தில் தேவன் யார் அனுப்புகிறாரா, மோசேனா அனுப்புகிறார் இல்லைங்களா. எல்லாரும் பதில் கொடுங்க, எல்லாம் தூங்கிட்டீங்களா இவ்வளோ சீக்கிரமா இல்லைங்களா. சரி நான் பேச தமிழ் புரியல இல்லைங்களா, எல்லாருக்கும் சரி அதனால பதில் கொடுக்குறேன் ஓகேங்களா. அதனால என்னங்க ஒரு மோசம் என்ன பண்ணுறது இப்போ அனுப்புறாரு இல்லைங்களா. ஸோ மோச போயிட்டு என்ன பண்ணுறது தெரியுங்களா, எல்லா இஸ்ரேலர்களே விடுதலை பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கானான் தேசத்துக்கு கொண்டு வருவார் இல்லைங்களா. ஆனால் கானான் தேசத்துக்கே வரும்போது தேவன் அப்படி என்ன பண்ணல, ஒரு விடுதலை கொடுக்கல இல்லைங்களா. எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்களை செஞ்சாரான்னாக்கா, ஒரு 10 வாதைகளை என்ன பண்ணாரா விட்டார் இல்லைங்களா. அந்த வாதைகள் எப்படி ரொம்ப சின்னதான வாதையா, ஒரு பயங்கரமான வாதையா இல்லைங்களா, பயங்கர மிராக்கலை என்ன பண்ணலாம் சொல்லலாம் இல்லைங்களா. கடைசியில் கூட பார்க்கும்போது அந்த செங்கடல் என்ன பண்ணார் அப்படியே இல்லைங்களா, அந்த செங்கடல் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணாரோ அந்த ட்ரெயின் லைன் என்ன பண்ணாரோ கொண்டு வந்தார் இல்லைங்களா. பிறகு இவ்வளோ அற்புதத்தை செஞ்சதுக்கப்புறமா கூட அப்புறமா என்னங்கோ கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னாரீங்களா. ஆனால் கானான் தேசம் எப்படி இருக்கும், தேவன் என்ன சொல்கிறார், ஆனால் கானான் தேசம் எப்படி இருக்கும், பாலோ தேனும் ஓடுறா ஒரு தேசம் பண்ணிட்டு, இது முன்கூட்டியை யாரும் சொன்னாரோ தேவன் பிதாக்களுக்கு என்ன பண்ணாரோ சொன்னார். அவர் பிதாக்கள் யாரானா அப்ராம் இசாக் ஜாக்கோப்க்கு என்ன பண்ணாரோ வாக்குத்தத்தை என்ன பண்ணாரோ செஞ்சு கொடுத்துருக்காருங்களா. ஆனாலும் நீங்கள் பார்க்கும்போது அந்த இஸ்ரேலியன்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது கானான் தேசத்துடைய பார்டருக்கு என்ன பண்ணுறாரோ அங்கே வர்றார். அந்த எல்லைக்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறது தெரியுங்களா, என்ன பண்ணுறாரு, என்ன அனுப்புறாரு இவன் கானான் தேசத்துக்கு யார் அனுப்புறாரோ, வேவு பார்க்கறதுக்கு யார் அனுப்புறாரா இல்லைங்களா. ஒரு ஒரு கோத்திரத்தில் ஒருத்தர் மூப்பருக்கு என்ன பண்ணுறாரா இப்போ அனுப்புறாரு, எதுக்கு உள்ளே போயிட்டு அந்த தேசம் எப்படி இருந்ததுனாக்கா, இவரு 15 பேரும் அந்த நியூஸ் என்ன பண்ணார் இப்போ கொண்டு வருவார் இல்லைங்களா. அதுல எவ்வளவு பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தார், எவ்வளவு பேர் கெட்ட செய்தி கொண்டு வந்தார், ரெண்டு பேரும் கெட்ட செய்தி நல்ல செய்தி யார் யாரும் யோசிவா கார பாப்பா மீதியான 10 பேரும் அவர் என்ன பண்ணாரா, எல்லாருடைய மனசும் சோர்ந்து போயிடணும் அந்த மாதிரி தவறான விஷயத்தை என்ன பண்ணுறாரு இப்போ போட்டு போறாரு. அங்க உள்ள போன யார் இருக்கார், ராட்சஸர்கள் இருக்காரு, மந்த ராட்சஸர்கள் இருக்கார், அவங்க என்ன பண்ண முடியாது நாங்கெல்லாம் அதெல்லாம் மேற்கொள்ள முடியாதோ ஃபைட் பண்ண முடியாதோ நினைட்டு அந்த மாதிரி எல்லாரும் சோர்ந்து போயிடும் அந்த மாதிரி என்ன பண்ணுறது இப்போ பேசுகிறாரு. ஆனால் யோசுவா காலேப் ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன தேவன் நம்பிக்கை வச்சுட்டு தைரியமாக என்ன பண்ணலாம் உள்ளே போனால் வாங்க வைக்கணும்னுக்கோ அப்படி சொல்கிறார். ஆனால் எப்போ எப்போவுமே பார்த்தா மெஜாரிட்டி மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. அதிகமாக எந்த பக்கத்தில் தான் ஜனங்களை சார்ந்து கொள்வாரனாக்கா மெஜாரிட்டி, அதிகமாக என்ன ஜனங்களுக்கு போகிறோம் அந்த பட்சத்துக்கு என்ன பண்ணுறாங்க சார்ந்து கொள்வார். அப்படிதான் என்னங்க அந்த சூழ்நிலை என்னாச்சுனாக்கா,
பத்து பேருடைய பேர் கேட்டு எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க மோசைக்கு கல்லடிச்சிட்டு என்ன பண்ணலாம், புதுசானா ஜனங்க ஒரு லீடர் என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணலாம், எங்கே போயிடலாம், திரும்பி திரும்பி எங்கே போயிடலாம், எகிப்த் தேசத்துக்கு போயிடலாம். என்ன பண்ணாரா, ஹலோ பைபிளை படிச்சிருக்கீங்க இல்லைங்களா, ஆ எல்லா பசங்க எல்லாம் பிரதர் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா, பிரதருக்கு கொடுங்க என்ன தம்பி நான் படிச்சிருக்கேன் இல்லையா, ஆ சரி ஓகே. அதனால பார்க்கும்போது என்னங்க, ஆ இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்போ மோசைக்கு ரொம்ப வருத்து போயிடுச்சு இல்லைங்களா, என்னப்பா தேவனை இப்படி சொல்கிறாரு கேட்குறீங்களா. அப்போ தேவன் இஸ்ரேலர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா, வேறு பார்க்கறதுக்கே எவ்வளோ நாள் போனாராம், வேறு பார்க்கறதுக்கே 40 நாள். அப்போ தேவன் என்ன தண்டனை கொடுத்தாரா இஸ்ரேல் ஜனங்களுக்கு, என்ன தண்டனை கொடுத்தாரா, அந்த வனாந்தரத்தில் என்னங்கோ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணா, ஆ இல்லைங்களா, அப்படியே வனாந்தரத்தில் என்ன பண்ணா அங்கேயே சுற்றி இருக்கணும் இல்லைங்களா, எவ்வளோ வருஷம், 40 வருஷம் இல்லைங்களா, ஏன் 40 வருஷம் கொடுத்தாரா, ஆ 40 நாள் போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, ஒரு ஒரு நாளைக்கே ஒரு ஒரு வருஷம் என்னங்கோ அந்த ஒரு மேரத்தில் என்ன பண்ணாரோ தண்டனை என்ன பண்ணா தேவனிப்போ கொடுத்துருக்கார், 40 டேஸ் என்னங்கோ வேவ் பார்த்தாரோ அதில் 40 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் என்ன பண்ணா தேவனிப்பா கொடுத்தார். சரிப்பா அந்த 40 இயர்ஸில் என்னாச்சு, ஜென்ரேஷன் எல்லா ஜென்ரேஷன் அங்கே போயிடுச்சு, எந்த ஜென்ரேஷன் எல்லாரும் போயிட்டாரா, அவன் தான் போனான். அப்ப எல்லா எல்லாம் எப்பவுமே பார்த்தா ஆண்கள் தான் மிஸ்டேக்கும், பெண்கள் ஒன்றும் செய்ய மாட்டாரா இல்லைங்களா. என்னன்னா என்னங்கோ 20 வருஷத்துக்கு மேற்பட்ட எல்லா மனிதர்கள் ஆணான இருக்கட்டும் பெண்ணான இருக்கட்டும் எல்லாம் என்னாயிட்டாரோ வனாந்தரத்தில் எல்லாம் வனாந்தரத்தில் இறந்து போனார் இல்லைங்களா. அதனால பைபிள் என்ன சொல்கிறதுனாக்கா எகிப்த் தேசத்தில் விட்ட ஒரு மனுஷரில் எவ்வளோ பேர் கனான் தேசத்துக்கு போனார், 2 பேர் தான், எவ்வளோ பேரா, 2 பேரும். எவ்வளோ பேர் விட்டு வந்தார் தெரியுங்களா, கணக்கு பார்த்தா பைபிள் பிரகாரமாக பார்த்தா 600,000 என்னங்க என்ன சொல்லியிருக்காரு ஆண்களும் சொல்லியிருக்காரு என்னங்க புருஷர்கள் அல்ல அப்படின்ற. அப்போ மனைவிகள் எல்லாம் எடுத்தா ஒரு ஏறக்குறைய என்னங்க ஒரு 30 லட்சம் என்னங்க இருக்கலாம். யோசனை பண்ணுங்க 30 லட்சத்தின் ஜனங்களில் எவ்வளோ பேர் போயிருக்கா கடைசியில், 2 பேர் தான் போயிருக்காரு பார்த்தீங்களா. அப்படியான விசுவாசம் எவ்வளோ தேவை இல்லைங்களா. அப்போ 2 பேரும் எதுக்கு போனாருனாக்கா தேவன் மெச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைனாலே. அதனால பார்த்தீங்களா, அதனால பாருங்க வனாந்தரத்தில் எல்லாரும் ஈவன் இன்க்ளூடிங் மோசே சாரா எல்லாரும் என்ன அப்படியே அங்கே எல்லாம் அங்கே செத்து போயிட்டார் இல்லைங்களா. சரி அதனால பார்க்கும் போது இவங்க எகிப்த் தேசத்தில் விட்டு அந்த கானான் தேசத்துக்கே போனார் பார்த்தீங்களா, அந்த வழியிலே நிறைய அனுபவங்கள் தேவன் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுறா கொடுத்துருக்கா இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இன்னைக்கு என்ன பண்ணுறான் வாசிக்க போகிறோம். இது எங்கே தான் கொடுத்துருக்கானாக்கா யாத்திராகவும் 17வது அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்கார் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா. சந்தலே யாத்திராகவும் 17வது அதிகாரத்தில் என்ன பண்ணலாம், ஒன்று ஒன்று வசனம் என்ன பண்ணலாம் நாங்கள் வாசிட்டு போகலாம் இல்லைங்களா. தயவு செஞ்சு வாசிங்க. சரி கவனித்து சப்ஜெக்ட் கேளுங்க இல்லைங்களா. கடைசியில் எல்லாருக்கும் கேள்வி கேட்க போகிறேன் இல்லைங்களா, ட்யூஸ் இருக்கும். அதனால சும்மா அப்படியே உக்காந்து நான் அப்படியே போயிட்டுறேன் இந்த தயவு செஞ்சு எண்ணிக்காதீங்க ஓகேங்களா. ஆ எல்லாம் கவனித்து கேளுங்க எல்லா குட்டி பசங்க எல்லா. அப்புறமா என்ன வாலிபர்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் ஓகேவா, உன் கெவின் கெவின் இருக்கா இல்லைங்களா, நீங்கள் கெவினா இன்னொருத்தரா, இங்கெல்லாம் பேரெல்லாம் மறந்துட்டேப்பா, ஆ எங்களுக்கு கொஞ்சம் வயசாயிட்டு இல்லைங்களா. கடைசியில் கேட்குற எல்லா பேர்கள் எல்லாம் சொல்லணும் இல்லைங்க, எல்லாருக்கும் கேள்வி கேட்குறேன். அதனால தயவு செஞ்சு அலர்ட் ஆகிருங்க, முன்னாடி வாங்க இடம் இருக்கோம், யாரும் முன்னாடி வரல வாங்கப்பா வா, அவர் வந்தால் பையன் கூட வருவாங்க பார்த்து ஓகே வாங்க 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 பிரதர் இளை குமார் பிரதர் இல்லைங்களா, இளை குமார் போன வாட்டி நீங்கள் ஆப்சென்ட்டோம், நான் போன வாட்டி வந்தது எப்போவா இல்லைங்களா. சரி ஓகே இருந்தாலும் சரி வாசிக்கலாம். யாத்திரகமும் 17வது அதிகாரம். ஆ பாத்தீங்களா. இப்போ எங்க வந்தாருனாக்கா அந்த சின்ன வனாந்தரத்துல அப்படியே வந்து இருக்கும் போது ரெஃப்யூஜியம் ஒரு இடத்துக்கு வருவாரா,
அங்க பார்த்தா இஸ்ரேலுக்கு என்ன இல்ல குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை இல்லைங்களா. ஏப்பா தண்ணி என்ன ஆயிடுச்சு போதும் இஸ்ரேலுங்களும் என்னங்க ரொம்ப ஃபாஸ்டாகி என்னங்க ஜெர்னி பண்ணிட்டு அதனால வேகமாக வந்ததுனாலே அவர் கூட இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன ஆச்சு அப்படியே ஃபுல் காலி ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ அது என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு வனாந்தரம் வந்து கொடுத்துருக்கா கரெக்டுங்களா. வனாந்தரம் என்ன பாலை வனம் வனம் வந்து என்ன தமிழ்ல காடு காடாதோ காடே இல்ல ஒரு செடி இல்ல ஒரு மரம் இல்ல காடு. அப்ப வானமா அது வனமா வறண்ட இடம் கரெக்ட் இல்லைங்களா. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல என்ன வர தெரியுங்க வில்டர்னஸ்னாக்க என்ன மீன் தெரியுங்களா டெசர்ட் லேண்டோ இல்லைங்களா வறண்ட பூமி. அதுல என்ன இல்லை ஒரு தண்ணி இருக்குது இல்லை ஒரு மரம் இருக்குது இல்லை இல்லை யோசனை பண்ணுங்க அவ்வளோ வெயில் என்னங்க அந்த டெம்பரேச்சர்ல தாங்க முடியாது. 6 லட்சம் ஆண்கள் அப்படின்னா 30 லட்சம் ஜனங்கள் வந்திருக்கானாக்கா எவ்வளோ தண்ணி வச்சா கூட என்னங்க பத்தாது இல்லைங்களா. இன்னைக்கு நியூஸ் கேட்டிங்களா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் சவுதி அரேபியா இல்லை மெக்கா இருக்க பார்த்தீங்களா அந்த மெக்கால டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுங்களா 54 டிகிரி. என்னங்கோ 54 டிகிரிக்கு 900 பீப்புள் என்னங்கோ இறந்துட்டாரா. அதனால என்னங்க சவுதி அரேபியா கவர்மெண்ட்டும் அந்த எல்லா இடத்துல ஏசி என்ன பண்ணாரா ஃபிட் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயாக என்ன பண்ணிருக்காரு தண்ணியை இலவசமாக கொடுத்துருக்காரு. எவ்வளோ தண்ணி குடிச்சா கூட என்னங்க அந்த வெயிலில் என்னங்க அவ்வளோ சஃபிஷியன்ட் கிடையாது. அதனால பார்க்கும் போது அப்படி இவர் வரும் போது இவருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா தண்ணி எல்லாம் காலியாகிறதுனாலே இவருக்கு என்ன இல்லையப்பா தண்ணி இல்லை இல்லைங்களா. இப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல தண்ணி இங்கே வரும் தண்ணி என்னங்க வரும் தண்ணி இல்லை அப்போ டென்ஷன் ஆகிட்டாரோ இல்லைங்களா. இஸ்ரேலுங்களுக்கு இப்போ இஸ்ரேலுங்களுக்கு எதனா தேவைப்பட்டா அவர் இல்லைனாக்கா எப்போவுமே என்ன பண்ணுறார் பார்த்தீங்களா எப்போவுமே என்ன பண்ணுறது தெரியுங்களா முறுமுறு இல்லைங்களா. அதனால முருவப்பு என்ன செஞ்சு என்ன பண்ண தேவனிடத்தில் கேட்குறதுக்கு அவருடைய ஹேபிட் இல்லைங்களா. இப்போ தண்ணி இல்லைனாக்கா என்ன பண்ணும் இஸ்ரேலுங்களை என்ன பண்ணியிருந்தான் தேவனிடத்தில் என்ன பண்ணியிருந்தான் கேட்டுருந்தோம். எப்படி கேட்கணும் கேட்குற விதத்தில் கேட்டால் தேவன் கொடுக்க மாட்டாரா. அப்போ இப்படி எல்லாம் முருப்பு கேட்டாவே தேவன் கொடுப்பாருனாக்கா ஒரு நல்ல விதத்தில் கேட்டிருந்தா தேவன் என்ன செஞ்சிருப்பாரா கட்டாயமாக தேவன் கொடுத்துருப்பார் இல்லைங்களா. ஆனால் இவர் என்ன செஞ்சா சரிங்களா பாருங்க மோசை கிட்ட சொல்கிற பாருங்க 2வது வசனம் என்ன பண்றது மோச கிட்ட போயிட்டே சண்டை பண்றது இல்லைங்களா. என்னங்க நம்ம தண்ணி இல்ல அது இல்ல இதுல கம்ப்ளைண்ட் எப்பவுமே என்னங்க ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு இது இல்ல அது இல்லன்னு மோச என்ன சொல்றது என்னப்பா எப்பவுமே பார்த்தா என்கிட்ட ஒரு சண்டை பண்றதுக்கு நீங்க யாரும் இருக்காரோ நீங்க என்னங்க கூட்டு வந்தீங்கன்னு அதனால மோச என்ன பண்றாரு தெரியுங்களா தேவன் இடத்துல ஜெப பண்றாரு. அப்போ தேவர் ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் என்ன சொல்யூஷன் அப்படியே பண்ணிக்கோ 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம் சார் பாத்தீங்களா ஏன் கொண்டு வந்தீங்க சாவடிக்கு கொண்டு வந்தீங்களா படிங்க படிங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன சொல்கிறனா தேவன் சொல்யூஷன் வந்துட்டு என்னங்க நீ கவலைப்படாதே நீ அந்த செங்கடலில் நம்ம டிவைட் பண்ணியே அந்த ஒரு கோல் இருக்குது கையில் அந்த கோல் என்ன பண்ணிய நீ எடுத்துப்போ எடுத்து போயிட்டு நான் சொல்கிற ஒரு மலைமேல் என்ன பண்ணோம் நீ போகன்னு சொல்கிறது என்ன மலைமேல் போகிறதுக்கு சொன்னாரோ ஒரு மலைமேல் என்னங்க போகிறதுக்கு என்ன பண்ணாரோ சொன்னார் அந்த ஒரு மலைமேல் நான் சொல்கிற ஒரு கல்லுக்கு என்ன பண்ண நீ அந்த மலைக்கு நீ அடி அந்த கோல்னால அடிக்கும் போது என்ன வரும் தண்ணியே வரும் என்ன அந்த தண்ணி என்ன பண்ணுவோம் நீங்கள் இஸ்ரேலுங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறார் இல்லைங்களா. சரி இப்போ 6வது வசனம் படிச்சுட்டீங்களா சார் ஃபுல்லாக படிங்க ஃபுல்லு
பாத்தீங்களா? அப்படி என்ன பண்ணிருக்காரோ இஸ்ரேல மூப்பர்கள் முன்பாக என்னங்க மோசை என்ன பண்ண கிடைப்போ செஞ்சிருக்காரு இல்லைங்களா? இப்போ கண்மலையில அந்த வனாந்தரத்துல என்னங்க ஒரு கண்மலையில தண்ணி வந்தா எப்படி வரும், எப்படி வந்திருக்கலாம்? இப்போ இவ்வளோ ஜெனரலுக்கு தண்ணி கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ வந்துருக்கலாம்? மெலி கொஞ்சமாக மெலிசாக வந்துருக்கலாமா? ஆ அவ்வளோ வந்து அவ்வளோதான் மோசம் இல்லை, உண்மையாக சமைச்சிருப்பாங்க. ஏன்னாப்பா தண்ணி கேட்டா, ஆ தண்ணி கேட்டால் எப்படி கொடுப்பீங்களா? ஆ கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமா? சரி நோ ப்ராப்ளம், சரி ஓகே. அதனால பார்க்கும்போது என்னங்கோ தண்ணி எப்படி வந்திருக்கு தெரியுங்களா, ஒரு ஆறு மாதிரி என்னங்கோ ஒரு வந்திருக்கு பைபிள் வசனம் கொடுத்துருக்காரா இல்லைங்களா சங்கீதத்தில். சரி இப்போ தண்ணி எப்படி இருக்கும், ஆனால் யோசனை பிடிக்கும் மலையில தண்ணி வந்தால் எப்படி இருக்கும், சின்ன இருக்குமா இல்லை ரொம்ப சூடாக இருக்குமா? ஆ இப்போ எப்போ மலையில வந்தால் தண்ணி குடிச்சிருக்கீங்களா? ஆ மலைக்கு எங்கே போயிருக்கீங்களா? ஹில் ஸ்டேஷனுக்கு யாருக்கு போகிறதே கிடையாது இல்லைங்களா? ஹில் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த மலையில தண்ணி ஊற பார்த்தீங்களா? எப்பவுமே அந்த மலையிலேருந்து தண்ணி வந்தால் எப்படி ஊற பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சின்னாக என்னங்க இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு தண்ணி என்ன பண்ணிருக்கா தேவனிங்க இஸ்ரேலுக்கு குடிச்சிருக்காரு இல்லைங்களா? அப்போ இஸ்ரேலுக்கு அந்த குடிச்சி அந்த தண்ணி குடிச்சி என்ன ஆனார் படிங்க அடுத்த வசனம். ஆ அப்புறமா பாத்தீங்களா இப்போ என்ன கொடுத்துருக்கானக்கா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா தான் யார் வந்திருக்காருங்க இஸ்ரேல் மேலே யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கா அமலேக்கர்கள் என்ன பண்ணியிருக்காரா இங்கே வந்திருக்காரு. சரி இந்த அமலேக்கர்கே வந்தார் இங்கே சொன்ன பார்க்கும் போதும் இப்போ தண்ணி குடிச்சா என்ன அவர் சொல்லுங்க ரொம்ப வெயில் இருக்கும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஒரு ஏன்னா குளிரான ஒரு தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்களா, ஒரு ரிலாக்ஸ் ஆனங்க மனுஷன் ரொம்ப சாந்தி இல்லைங்களா? அதே மாதிரி இந்த இஸ்ரேலங்களை இந்த தண்ணி குடிச்ச உடனே அவனுக்கு என்ன இருக்கும் மனுஷிக்க ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் போது யாரப்பா வந்தார்னாக்கா அமலேக்கியர்கள் என்ன பண்ணியிருக்காரு இப்போ இஸ்ரேல் ஜனமே யுத்தத்துக்கு வந்தார். சரி இந்த இஸ்ரேல் ஜனமே யுத்தத்துக்கு வரும்போது இவர் எப்படி வந்தார், எப்படி அட்டாக் பண்ணார்? உபாகமம் 25:17-18 கூட்டிருக்க பாருங்க. உபாகமம் 25:17-18 ஆ உங்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்களா எப்படி வந்திருக்காரு இப்போ எப்ப வந்தாரோ இஸ்ரேஜன்கள் ரெஸ்ட் எடுக்கும் போதோ இல்லைங்களா அவர் என்ன பண்ணிருக்காரு இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. எப்படி அட்டாக் பண்ணாரோ முன்னாடி வந்து அட்டாக் பண்ணாரா ஃபேஸ் டு ஃபேஸோ எப்படி அட்டாக் பண்ணிருக்காரா? ஆ பின்னாடியிலிருந்து வந்து யாருன்னு அட்டாக் பண்ணியிருக்காருனாக்கா எல்லாரும் அட்டாக் பண்ணல பாருங்க. யார் ரொம்ப பலவீனமாக இருக்காரோ அவர் தான் என்ன பண்ணிருக்காரு இப்போ அட்டாக் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அதனாலே இவருக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்க முதலாவது வார்த்தை வந்து இவருக்கு தேவன் மேல் என்ன இல்லையா, தேவன் மேல் என்ன இல்லையா? வசனம் வாசிங்கோ இங்கே கொடுத்துருக்கா அதே வசனம் இல்லையா, திரும்பி வாசிங்கோ. பின்னாடி யார் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு அப்படியே ரெஸ்ட் எடுத்திருக்காரு ரிலாக்ஸ் ஆயிருக்காரு அவரு தான் என்ன பண்ணி கிடைப்போம் அட்டாக் பண்ணிக்க. இப்ப யோசனை பண்ணுங்க எனக்கு இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் போயிருக்கோம் இல்லைங்களா? இப்ப ஜென்ரலா இந்த கூட்டம் போக போயிருக்கும் போதும் பின்னாடி யார் வர்றாரு ஜென்ரலாக இப்போ இவ்வளோ பேர் நந்தினு போயிருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ பின்னாடி யார் வர்றாரோ முன்னாடி யார் வர்றாரோ முன்னாடி யார் போகிறாரோ யார் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கோ வாலிபர்கள் என்ன இருக்கும் முன்னாடி ரொம்ப நன்மை போகிறார் பின்னாடி யார் வர்றாரா? ஆ குழந்தைகள் ஸ்திரீகள் யார் ரொம்ப வீக்காக இருக்கிறோம் இல்லைங்களா வயசானவர்கள்லாம் எங்கே வர்றாரோ பின்னாடி தான் வர்றாரு. அப்படின்னா இவர் யார் தான் அட்டாக் பண்ணியிருக்கா தெரியுங்களா? ஆ என்னங்கோ ஸ்திரீகள் அந்த குழந்தைகள் வயசானவர்னால என்ன பண்ணியிருக்கா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்போ இது கரெக்டுங்களா யோசனை பண்ணுங்க. இப்போ யுத்தத்தை ஆடும் போதும் எப்படி யுத்தத்தை ஆடணும், ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து யுத்தம் ஆடணுமா இல்லை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுமா? ஃபேஸ் டு ஃபேஸ், இதுதான் வார் ரூல்ஸ். இன்னைக்கு கூட பாருங்க இஸ்ரேலில் என்னங்க யுத்தம் நடந்துன்னு கேட்டீங்களா காசா இல்லைங்க? காசா என்ன பண்ணிருக்கோம் நல்லா அடிச்சு போட்டார் இல்லைங்களா? அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னங்க வார் ரூல்ஸ் என்ன சொல்றதுனாக்கா அந்த காசாவில் இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு வார்னிங் கொடுக்கணுமா
இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே போயிட்டு என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது இல்லைங்களா? அது அது எப்படி செஞ்சாரா, எப்படி செஞ்சிருக்காருனாக்கா, ஹெலிகாப்டர்கள் மூலியமாக எனக்கு பேன்பெட்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி மைக்கில் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து, நாளைக்கு இந்த டைமில் தயவு செஞ்சு இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம், பாம்பெலாம் போடுறோம், அட்டாக் பண்ண போகிறோம், தயவு செஞ்சு இந்த இந்த இடத்த என்ன பண்ணுங்க, அந்த சிவிலியன்ஸ் இல்லைங்களா, ஆண்கள் பெண்கள் இல்லைங்களா, வீட்டார் யாரும் இருக்கோ தயவு செஞ்சு என்ன பண்ணுவீங்களா, வெக்கேட் பண்ணுவேன்ட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னங்க அங்கே யுத்தத்தை நடத்துகிறார். இதுதான் வார் ரூல்ஸ் இன்னைக்கு கூட இருக்கும் போது. அப்படியே இவர் யுத்தத்தை நடக்கிறதுக்கே விருப்பம் இருக்குதா, என்ன பண்ணியிருந்தான் ஃபேஸ் டு ஃபேஸ் முன்னாடி வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், அட்டாக் செஞ்சுருக்கணும். ஆனால் இவர் எப்படி தான் வந்திருக்காருனாக்கா, பின்னாடிலே என்ன பண்ணியிருக்காரு, வந்து யுத்தத்தை நடத்திருக்காரு. அதனால மோச என்ன சொல்கிற அப்படிங்க அப்படிங்க அப்படியே உபாதம் வாசிங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பதினேழு பதினெட்டு மறக்க வேண்டாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அமெரிக்கா இருக்காத படிக்க நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க செய்யணும். அதனால காலான் தேசத்துக்குள்ளே வரும் போதும் அமலைக்கிட்ட இருக்கக்கூடாது, அப்படி என்ன பண்ணுங்க கம்ப்ளீட்டாக அழிச்சு போடுங்க சொல்கிறார். சரி இப்போ வாங்க என்னங்கோ யாத்திரகம் பதினேழாவது அதிகாரத்தில் என்னங்கோ, இப்போ அமலைக்கேட் யுத்தத்துக்கு வரும்போதோ நம்ம நல்லா தெரியும் இஸ்ரேல் ஜனங்களும் யாரும் யுத்தத்துக்கு வந்தால் இஸ்ரேல் ஜனங்களும் ஃபஸ்ட்டு அந்த ராஜா இல்லைனாக்கா யார் அந்த லீடர் இருப்பாரோ தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு கேட்பார். இந்த சூழ்நிலையில் கூட மோஸ்ட் தேவனிடத்தில் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணி கேட்பார். அப்போ தேவனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். என்ன சொல்யூஷன் படிக்கும், ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம். ம் என்ன சொல்ற மோசே வந்துட்டு எனக்கு தேவனுடைய கட்டளைப்படி யோசுவாக்கு என்ன சொல்ற, சரி நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க யுத்தத்தை நீங்க ஆடுங்க, ஆனா நான் அந்த நேரத்துல போயிட்டு மனை மேலே நிற்க என்ன பண்ணுறேன் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணாரோ, பத்தாம் வசனம் பதினோராம் வசனமா, பார்த்தீங்களா? அப்போ மோசே என்னங்கோ கையை தூக்கி இப்படி ஜெபம் பண்ணியிருக்கும் போதும் கீழே வந்துட்டு யாருக்கு யுத்தத்தில் ஜெயம் வந்துச்சா, இஸ்ரேல் இருக்கு. அப்புறமா பார்த்தீங்களா, அவன் கை கீழே விட்டாரனாக்கா யாருக்கு யுத்தத்தில் ஜெயம் வந்துச்சு, கீழே அமலைக்கார். இது எப்படி பார்த்தீங்களா, அப்போ பழைய காலத்தில் ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணியிருந்தாரா, மோசம் எப்படி ஜெபம் பண்ணாரா, இப்படி தான் கை தூக்கி என்னங்க, இப்போ பெட்டிக்கா சபையில் எப்படி பண்ணுறா, அலுவலியா கத்தரே அமேன் இப்படி தான் இல்லைங்களா, அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா. ஆ அப்புறமா டானியல் எப்படி ஜெபம் பண்ணாரா, மரங்கள் முட்டி போட்டு என்னங்க ஜெபம் பண்ணியிருக்காரா, எப்படி அந்த கதவுகளெல்லாம் எனக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணி எந்த திசை ஆகிய ஜெபம் பண்ணாரா, எருசலேம் இல்லைங்க, எருசலேம் எந்த டைரெக்ஷன் இருக்குதோ ஆலயம் எந்த டைரெக்ஷன் அந்த திசையில என்ன பண்ணிட்டு ஜெபம் பண்ணியிருக்காரா, எலியா எலியா எப்படி ஜெபம் பண்ணாரா, எந்த எலியா அது ஸ்கூல்ல இருக்காரு பார்த்தீங்களா, பைபிள்ல இருக்கிற எலியா படிச்சிருக்கீங்களா, அவர் எப்படி ஜெபம் பண்ணிருக்காரு சரிங்களா. எனக்கு முஸ்லீம்ஸ் நமாஸ் பண்ற பாத்தீங்களா, எனக்கு புல் கீழே முடிஞ்சு முட்டி போட்டு இப்படி தலை அப்படி வச்சு எனக்கு கால் நடுவே தலை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறா, நமாஸ் மாதிரி யார் பண்ணியிருக்காரோ. ஆனால் என் பைபிளை படிக்கிறதில்ல, நீங்கள் பைபிள் வாசிக்கணும், எல்லாம் வாசிக்கிறீங்களா பைபிளா, ஆ தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரீ இருக்கும் போது வாசிங்க சரிங்களா. சரி அப்புறமா டாவிட் எப்படி ஜெபம் பண்ணாரோ, இது எதுக்கு ராஜபுதர் வந்தார் இன்னைக்கு, அதனாலே அவர் தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்க, தெரிஞ்சுக்கிறது சரி ஓகே சொல்லுங்க. அப்படியா தாவி இதோ எப்படி ஜெபம் பண்ணார், சரி தானியில் எவ்வளோ வாட்டி ஜெபம் பண்ணாரா,
மூணு வாட்டி, எவ்வளோ வாட்டி? மூணு வாட்டி, மூணு வாட்டி. வெரி குட். தாவீது ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி? ஒரு நாளைக்கு ஏழு வாட்டி ஜெபம் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா. தாவீது எப்படி ஜெபம் பண்ணுறது சரிங்களா? அப்படியே சாஸ்தாங்க என்ன சொல்ல தமிழ்ல, என்னங்க முட்டி போட்டு என்னங்க கைகளில் இப்படி முடிதான் என்ன பண்ணியிருக்காரா இல்லைங்களா? அந்த அப்பத்தை முறுக்கும் போது எப்படி ஜெபம் பண்ண தேச கிறிஸ்துவா கர்த்தரை நோக்கி என்ன பண்ண, தேவனை நோக்கி என்ன பண்ணியிருக்காரா ஜெபம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அதனாலே எனக்கு இப்போ நாங்களே ஜெபம் பண்ணணும் எப்படி பண்ணுறா இப்படிதான் நம்ம கர்த்தர் செஞ்ச போல இல்லைங்களா? கைகளை என்ன அப்படியே மூடி என்ன பண்ணுறா இல்லைங்களா? அதனால பாருங்க இங்கே மோச ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு, கை தூக்கி என்ன பண்ணியிருக்காரா ஜெபம் பண்ணியிருக்காரு. இப்போ கை தூக்கி ஜெபம் பண்ணும் போது எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணா? கொஞ்ச நேரம் தான் இல்லைங்களா? அப்போ ஏறக்குறையவே எனக்கு மோசைக்க 80 தாண்டிச்சு இல்லைங்களா? அதனாலே ரொம்ப பலவீனமாக இருக்கும் போதும் கை என்ன ஆகிடுச்சு அப்படியே கீழே துவரஞ்சிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? அப்போ கீழே வந்துட்டு அந்த யுத்தத்தில் அந்த நேரத்தில் யார் தான் ஜெயம் கொண்டார்? அமலைக்கர்கள், இஸ்ரேல்கள். இஸ்ரேல் யுத்தத்தில் என்னங்கோ தோத்து நின்றார். அதனால தேவன் என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் கூட என்ன பண்ணுங்க, ரெண்டு பேர் தான் நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னார். யார் ரெண்டு பேர் கூப்பிட்டு போனாரோ? எப்பவுமே பார்த்தா யோசுவா காலாபு, நீங்க யாரும் இல்லையா புரியுது? ஆ யாருக்கு சார்? ஆ 10 வசனம் படிக்க சார். ரெண்டு பேரும் என்ன பண்ணி கடிப்பா? ஆரோன் அப்புறமா ஊர், ரெண்டு பேரும் என்ன பண்ணி கடிப்பா போயிருக்க. இது யார் ரெண்டு பேர் இருக்க? ஆரோன் மோசைக்கு என்ன ஆகணும்? ஊர் ரெண்டு யாரும் என்ன ஆகணும்? அண்ணா கரெக்ட். ஆரோன் வெங்கி அண்ணா. அப்புறம் ஊர், ஊரன்னாக்க யார் தெரியுங்களா? என்னங்க அவரோ மாமனார், மாமனாருக்கு மாமனார் இல்ல என்ன சொல்றது, பிரதர் இல்ல, பிரதருக்கு இல்ல என்ன பண்றது மச்சா? சரி மச்சா இல்லைங்களா? அப்படின்னா என்னங்க யாரோ ஒரு தங்கச்சி, தங்கச்சியுடைய ஒய்ஃப் இல்லைங்களா? அக்கா, அக்காவுடைய ஒய்ஃப். மிரியமுடைய ஹஸ்பண்ட் சரிங்களா? சரி ரெண்டு பேரும் என்ன பண்ணி கூப்பிட்டு, அப்போ ரெண்டு பேரும் சப்போர்ட் கொடுத்து மோச கைகள் என்ன பண்ணிக்கோ அப்படியே மேலே எப்படி பிடிச்சிருக்காரோ, பிடிச்சிருக்கும் போதோ என்னங்க மோச கண்டினியூஸாக என்ன பண்ணா ஜெப பண்ணாரோ. அப்போ கீழே இஸ்ரேலுக்கு என்ன யுத்தத்தில் வெற்றி பண்ணிச்சு பாருங்க. 12 வசனம் அப்புறம் 13 வசனம். அப்புறமா இந்த காரியத்தை நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ண, ஒரு புஸ்தகத்தை நீங்க எழுதுவீங்க சொல்ற பாருங்க. 14 வசனம். இந்த விஷயத்தை ஒரு புஸ்தகத்துல என்ன பண்ணுங்க நீங்க எழுதி வைங்கன்னு சொல்றாரு. ஏன் புஸ்தகத்தை எழுத வைங்க? எதுக்கு புஸ்தகத்துல எழுதுங்கன்னு சொல்றாரு? வர ஜென்ரேஷன் என்ன இந்த நியூஸோ நீங்க பாஸ் ஆன் பண்ணும். இப்படிதான் தேவன் என்ன பண்ணிக்க விக்டரி கொடுத்திருக்காரு. இது மறுக்காமல் என்ன பண்ற புக்கெட்ல என்ன பண்ண சீனா நீங்க எழுதிங்க என்ன பண்றாரு தேவன் இப்ப சொல்றாரு. அதனால என்னங்க ரைட் திஸ் ஃபார் எ மெமோரியல் இந்த புக். அடிக்கடிக்கு என்ன பண்ணுங்க, ரியர்சல் பண்ணுங்க நீங்க ஒருத்தர் காதில் என்ன பண்ணுங்க அடிக்கடிக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ சொல்லிட்டு அப்புறமா ஜேனல் சொல்கிறார் தெரியுங்களா, ஒரு பலிபீட்டத்தை கட்டுங்கன்னு சொல்கிறார். அப்போ மோசம் ஒரு பலிபீட்டத்தை கட்டி அந்த பலிபீட்டத்து மேலே தேவனுக்கே பலி கொடுப்பார். அந்த பலிபீட்டத்துக்காக கொடுத்துருக்க பேர் என்ன தெரியுங்களா? ஜெஹோவா நிசி. ஜெஹோவா நிசின்னா என்ன மீனிங்கா? இல்லைங்களா, பேனர் ஆஃப் ஜெஹோவா, லார்ட் இஸ் அவர் பேனர். இன்னைக்கு இந்த இடத்துல தேவன் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்க வெற்றி கொடுத்திருக்கான்ட்டு. அதனாலே மோசம் என்ன பண்ணிருக்க, பலிபீட்டத்தை கட்டிருக்காரு. கடைசியில் படிங்க 16 வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக இருந்தபடியால்
பாத்தீங்களா, இந்த அமலேக்கருடைய யுத்தம் எப்படி இருக்குமா? தலைமுறை தலைமுறையா இருக்கும் இல்லைங்களா? இவர் யார் கூட யுத்தம் பண்ணாரா சொல்லிச்சிங்களா? அப்சர்வ் பண்ணீங்களா? கிங்டம் பிரதர் யார் கிட்ட அமலேக்கர் யுத்தம் பண்ணாரா? இந்த வசனத்தை என்ன படிச்சீங்க? இப்போ இன்னொரு வாட்டி படிங்க சார், கவனிங்க. யார் விருதுமா இருக்க பிரதர்? கர்த்தருடைய சிங்காசனம். அப்படின்ற இஸ்ரேல் ஜனங்கள்ல ஆண்டு கொண்டவர் யாருனாக்கா தேவன் தான். நீங்க இஸ்ரேல் விருதுமாக எதிர்த்து போறதுனாலே யாருக்கு விருதுமாக வந்த மாதிரி? கர்த்தருக்கு எனக்கு விருதுமாக வந்த மாதிரி. சரி, இதுதான் எங்க படம். சரி, இதுல நமக்கு என்ன இருப்பா லெசன்? நமக்கு என்ன படம் இருக்கா? நமக்கு நல்லா தெரியும் பழைய காலத்துல எழுதிருக்கிறதா யாருக்காக எழுதிருக்காரா? நமக்காக. எதுக்கு? அதாவது நிரல் இல்லைங்களா, ஒரு நிரல் பொருள் இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாம் நமக்கு ஒரு படமாக என்ன படி கிடைப்பது? தேவனா எழுந்திருக்காரு இல்லைங்களா? எங்கே கொடுத்துருக்காரு வசனம்? ஆ, எங்கே கொடுத்துருக்காரு சொல்லுங்க. ரோமர் 15 அதிகாரம் 4 வசனம் எல்லாம் ஓபன் பண்ணுங்க பைபிள். எல்லா வசனத்தை தயவு செஞ்சு பைபிள் ஓபன் பண்ணி படிங்க. ரோமர் 15:5 படிங்கப்பா. உங்க பேர் என்ன? கண்ணா ஸ்டீஃபன். படி ஸ்டீஃபன். வெரி குட். முன்னே எழுதிருக்கிறதுல நமக்கு என்ன எழுதிருக்கா? போதனை இல்லைங்களா? அப்படின்றால் இப்ப பழைய ஏற்பாட்டில் எழுதிருக்கிறதுல நமக்கு ஒரு போதனை இருக்குமா இல்லையா? கட்டாயமாக இருக்கணும். நமக்கு தான் என்ன பண்ணிக்கிறது இப்போ போதனையாக. அதனால இதுல ஏதோ ஒரு டீச்சிங் நமக்கு என்ன பண்ணிக்க தேவனிப்பா வச்சிருக்காரு இல்லைங்களா? இன்னொரு வசனம் படிங்க. ஒன்று குறைந்தர் 10 அதிகாரம் 11 வர்ஸ் பிரதர் நீங்க படிங்க. பிரதர் 1 கொரிந்தியன்ஸ் 10 சாப்டர் 11 வர்ஸ் பாத்தீங்களா? இவெல்லாம் திருஷ்டாந்தமாக யாருக்கு இருந்துச்சு? அவர்களுக்கு. யாருக்கு? அந்த யூதர்களுக்கு, இஸ்ரேலர்களுக்கு இருந்துச்சு. அப்புறமா பாத்தீங்களா, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புக்காக என்ன பண்ணிருக்க தேவன் நமக்கு எழுதிருக்காரு இல்லைங்களா? அப்படி என்றால் இதுல ஒரு எச்சரிப்பின் பாடம் நமக்கு என்ன இருந்தான் இருக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ நமக்கு பேசிக் கிளாஸ் எல்லாம் நல்லா தெரியுங்களா? இல்லை கேட்டிருக்கீங்களா? பேசிக் கிளாஸா கேட்டிருக்கீங்களா? எப்போ கேட்டீங்க நான் எப்போ எடுத்தேன்? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, நாங்கள் விடுங்க. இப்போ தீம்பது எடுத்து நிற்கிறீங்களா? பேசிக் கிளாஸ் எடுத்து நிற்கிறேன் இல்லையா? மாதத்துக்கு எவ்வளோ வாட்டி? ஒரு வாட்டி இல்லைங்களா? கேட்டிருக்கீங்களா? சரி, பார்க்கல. இப்போ எக்ஸாம்ல எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? சரி, ஓகேவா? எகிப்தர்னா பைபிளில் மீனிங் என்ன சொல்லுங்கள். ஆ, நீங்கள் சொல்லாதீங்க இருங்க இல்லைங்களா? நீங்கள் கடைசியில் விளையாடுறது கொஞ்சம் ஆ சொல்லுங்கள் பிரதர். எகிப்தனாக்க என்னங்க சொல்லுங்க? எனக்கு தெரியாதா? சித்தம் சொல்லுங்க. உலகம் வெரி காப்பிட்டா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆ, இப்போ அடுத்த கேள்வி வரலாம். எகிப்து தேசத்துல ஒரு ராஜா இருந்தார். ஆ, ஜாம்பிர சொல்லுங்க. எகிப்து தேசத்துல ஒரு ஃபாரோ இருந்தார் இல்லைங்களா? அந்த ஃபாரோனாக்கா யாரு? யாருக்கு ஒப்பிட்டு பேசுற பதா? ஃபாரோ பற்றி சொல்லுங்க. ஃபாரோக்கு யாருக்கு ஒப்பிட்டு பேசலாம்? இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுலாம் நெருள் பொருள் இருக்கு. நீங்க என்ன படம் படிச்சோம் இல்லைங்களா? அப்போ நெருள் பொருள்னாக்கா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுல புது ஏற்பாட்டுக்கு என்னங்களா ஒத்து வருதம் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அப்படின்றால் புது ஏற்பாட்டனாக்கா சதையா அப்புறம் கிறிஸ்துவின் ஒரு ஜீவத்தில் நடக்கிறதுக்கு எல்லாம் என்னங்கோ நெருள் பொருளாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ எகிப்தனாக்கா என்னங்கோ உலகம் இல்லைங்களா? எகிப்த தேசத்தில் ஒரு அதிபதி இருந்தார். அவர் பேர் என்ன? ஃபாரோன் இல்லைங்களா? அப்போ ஃபாரோன் வரைக்கும் யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு சார்? சொல்லுங்க சார். சுரேஷ் சார் சொல்லுங்க. ஆ, யாருக்கு? சாத்தான். இப்போ தெய்வம் சொல்லுங்க இல்லைங்களா? சொல்லு, சத்தமாக சொல்லுங்க இல்லைங்களா? யாருக்கு ஒப்பிட்டு பேசலாம் பிரதர்? சாத்தான். நல்ல கவனித்து கேளுங்க, அதனாலே சொல்கிறது இல்லைங்களா? யாருக்கு ஒப்பிட்டு பேசலாம்? சாத்தான் இல்லைங்களா? ஃபாரோ எப்படி இஸ்ரேலர்களை கொடுமைப்படுத்திருந்தாரோ இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ணியிருக்கா உலகத்தில் எல்லா மக்கள்களே கொடுமைப்படுத்திருக்காரா? சரி, அது முக்கியமாக பார்க்கும் போது அந்த இஸ்ரேலர்கள் தான் எனக்கு ரொம்ப ஒரு டார்ச்சர் கொடுத்துருந்தார். அப்போ இஸ்ரேலர்கள் தான் யாராக இருந்தால் தேவனையும் எனக்கு மக்கள் இல்லைங்களா? இன்னைக்கு யாரும் யாருக்கு ஒப்பிட்டு பேசலாம்?
இஸ்ரேலர்கள்னா அங்கே இருக்கிற இஸ்ரேலர்கள், அந்த காட்டில் இருக்கிற இஸ்ரேலர்கள்னா இன்னைக்கு யார் கூப்பிட்டு பேசலாம், யார் கூப்பிட்டு பேசுற சார் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, ஆ யார் சார், எஸ் நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு தேவைய மக்களுக்கு என்ன பண்ணலாம், ஒப்பிட்டு பேசலாமா, சரி. இப்போ சாத்தான் என்ன பண்ணிருக்கிற அந்த காலத்தில் பாரு என்ன பண்ணா, இஸ்ரேல் ஜனங்கள் கவனம் யார் இடத்துல போகக்கூடாதா, தேவன இடத்துல என்ன பண்ணக்கூடாதா, போகக்கூடாது. அதனால நல்ல வேலைகள் என்ன பண்ணா கொடுத்தா, இந்த வேலை செஞ்சுட்டு நீங்கள் என்ன ஆகிடும், ரொம்ப டயர்ட் ஆகிடும், வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணும், படுத்துடணும் இல்லைங்களா. இன்னைக்கு என்ன செய்கிறோம் உலகத்தில், அதான் பாருங்க எவ்வளோ எல்லாம் நல்ல எல்லாம் ஒபிடியன்ஸா இல்லைங்களா, சரி வெரி குட் இல்லைங்களா. உலகத்தில் மக்கள் அதுதான் செய்கிறாரே இல்லைங்களா, அப்போ தேவைய மக்கள் அதான் செய்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு என்ன ஒரு கோலத்தில் என்ன இருக்கா, சரி இன்னைக்கு தேவனுக்கு என்ன பண்ணல, ஆ அது சில ஒரு ஃபீலிங் இருக்குமா, அதுதான் தேவனுடைய மக்கள். அந்த ஃபீலிங் யாரும் இருக்கிறதோ அவரெல்லாம் யாருடைய மக்கள், தேவனுடைய மக்கள் இல்லைங்களா. அதனால அவர் என்ன சேர்க்கிற தேவன இடத்துல எனக்கா, தேவனே தயவு செஞ்சு இல்லைன்னு என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுங்கோ இல்லைங்களா. அப்போ தேவனுடைய மக்கள் கேட்கும் போதோ தேவன் சும்மா இருப்பாரா, இல்லையா. தேவன் யார் அனுப்புனார், அந்த காலத்தில் யார் தான் அனுப்புனாரோ, மோசன் என்ன பண்ணாரா அனுப்புனார். அப்போ மோசன் யாருக்கு ஒப்பிட்டு பேசலாம், அவர் யாருக்கு பேசலாம், ஏசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணலாம் பேசலாம் இல்லைங்களா. எப்படி எப்படி ஒப்பிட்டு பேசலாம், மோசம் என்ன பண்ணாரோ பரவ இடத்துல போயிட்டு பேசிட்டு என்ன பண்ணாரா, இஸ்ரேலர்கள் விடுதலை கொண்டு வந்தாரு. அப்படியே கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரா, நமக்காக என்ன கொடுத்தாரா, ஜீவனே கொடுத்தாரு, பேசுறது விடுங்க தர உயிரை என்ன பண்ணிட்டாரு, இப்போ கொடுத்துட்டாரு. இங்கே அந்த மோசை மூலியமாக தேவன் நம் எல்லாரும் எங்கே கொண்டு போயிருக்காரு, இப்போ கானான், கானான் என்ன பண்ணார் சொல்லுங்க சார், கானான் தேசம் என்ன அண்ணா தரப்பா, ஆனால் நீங்கள் என்ன போயிட்டு, நீங்கள் அம்மா அம்மாவா பையனா, ஆ இங்கே வீட்டை போயிட்டு கிளாஸ் எடுக்கணும், இங்கே கிடையாது சரி, ஆ கானாந்தேசன் என்ன போதா வளர்ந்துடுமா, எப்பவுமே பார்த்தா பாலு தேனும் பாலு தேனும் சரி. ஆ கானாந்தேசன் எதுக்கு ஒப்பிட்டு பேசலாம் சார், இப்போ நெருள் பொருள் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் யாருக்கு ஒப்பிட்டு பேசலாம், இப்போ கானாந்தேசத்துக்கு இஸ்ரேலில் எகிப்தில் கானாந்தேசத்துக்கு கொண்டு போனார் கரெக்டுங்களா, கானாந்தேசத்துக்கு வாக்கு தத்தம் பண்ண ஒரு இடம் கரெக்டுங்களா. இப்போ தேவன் நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு, எங்கே கொண்டு போகிறேன், உங்க எல்லாம் கூப்பிட்டு எங்கே போகிறேன்னு சொல்லியிருக்கா தேவனா, ஆ பரமகணம் எங்கே இருக்கும், ஆ பரமகணம் என்னங்க பரலோகம் கரெக்டுங்களா, ஆ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு தான் எல்லாம் வந்துருக்கீங்க இல்லைங்களா கரெக்டுங்களா. சரி இப்போ போகிற ஒரு வழியில் நாங்கள் யார் கூட போயிருந்துருக்கிறோம், மோசேடா என்னங்கோ அவர் கூட போறோம், அவர் தான் முன்னாடி போறோம், பின்னாடி நாங்க என்ன போயிருக்கோம், மோசே நேரம் ஏசு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து பின்னாடி போயிருக்கீங்களா, போயிருக்கீங்களா, ஆ போயிருக்கும் போதும் அப்போ அப்போ நமக்கு என்ன வரும், சோதனைகள் வரும். சில நேரத்தில் என்ன இருக்குது இல்லையே, சில நேரத்தில் என்ன இருக்குது இல்லையே, ஆ பாத்தீங்களா கை காட்டா எவ்வளவு ஒழுங்கா சொல்றீங்க, சில நேரத்தில் என்ன இருக்குது இல்லை, தண்ணி இருக்குது இல்லை, அப்போ என்ன வரும், மேல் தேவன் மேலே ஆ வெறுப்பு வரும், கேள்விகள் வரும் இல்லைங்களா. அப்போ தேவன் இடத்துல கேள்வி கேட்கும் போதும் தேவன் என்ன செய்வார் நினைச்சுப்போம், தேவன் கைவிட்டுறாரா, எஸ் தேவன் கைவிட மாட்டார். தேவன் என்னங்க அவர் பதில் நமக்கு கொடுப்பார், எப்படி பதில் கொடுத்தார், இப்போ இஸ்ரேலுக்கு தண்ணியில கேட்கும் போது தண்ணி என்னக்கா பைபிள் மீனிங் என்ன, எதுக்கு ஒப்பிட்டு பேசலாம், வெரி குட், தண்ணி வந்து தண்ணியா சத்தியம் இல்லைங்களா. அப்போ சத்தியத்தில் தான் என்னங்க நாங்கள் ரொம்ப வாஞ்சல் இருக்கும் போதும், தேவனே இந்த வசனத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது, ஏன் உலகத்தில் இந்த மாதிரி தீங்கு இருக்குது, ஏன் ஒரு என்னங்க டிஃப்ரென்சஸ் இருக்கோ, ஏன் ஒருத்தர் கீழே இருக்காரு ஏற்ற மேலே இருக்கார், யாரோ ஒருத்தர் நல்லா இருக்காரோ யாரோ ஒருத்தருக்கு எல்லாம் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் சோதனை வரும்போது என்ன வரும், இந்த தேவன் மேலே வரும். அந்த சோதனைகளுக்கு தேவன் பதில் கொடுத்தாரா இல்லையா, பதில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்யூஷன்னாக்கா மோசடி என்ன சொன்னாரோ, நீ மலைவல் போ, நான் சொல்ற ஒரு கல்லுக்கு வந்துட்டு உன் கையில இருக்கிற கோல் நாள் என்ன பண்ணுங்க நீங்க அடிங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. அப்படி என்ற கோல் என்ன என்ன கோல் என்ன கோல் யார பிடிச்சிருப்பார் ஜெனரலாக, மேய்ப்பன், அப்புறமா மேய்ப்பன் தான் வச்சிருப்பாரோ, போலீஸ் வச்சிருப்பாரோ, அப்புறமா யார் பார்த்தா வாதியார் வச்சிருப்பாரோ சரிங்களா. அப்போ கோல் வச்சிருக்கிறது என்ன தெரியுங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைடன்ஸ் இல்லைங்களா, ஒரு ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டுருந்தா என்னங்கோ கோல் வச்சிருப்பார். அப்படின்றால் அந்த கண்மலை யாரானாக்கா நம்ம கிறிஸ்துவனா தெரியும், அந்த கண்மலைன்னு அடிச்சு அந்த கண்மலை மூலியமாக வந்த ஒரு தண்ணி மூலியமாக தான் நம்ம தேவன் என்ன பண்ணிருக்காரு, நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. எப்படி அடிச்சாரானாக்கா ஏசு கிறிஸ்துவ தேவன் எதுக்காக அடிச்சார், எப்படி எதுனாலே அடிச்சாரானாக்கா
அந்த கோல் அப்படின்ற நியாய பிரமாணத்தின் தண்டனை அந்த கோல்னாலே தான் இயேசு கிறிஸ்து நடிச்சிருக்கார். இயேசு கிறிஸ்து ஏ சிலுவையில நமக்காக மடிச்சார், ஏ யூத நடுவில் தான் மடிச்சார்னாக்கா நியாய பிரமாணத்தின் கீழே. கலாத்தியர் 4:4 வசனத்தில் கூட பார்த்தீங்களா, என்னங்கோ நியாய பிரமாண கீழே கிறிஸ்து பொருந்ததுனாலே யூதர்கள் நடுவில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தம்ம உயிரோ கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அதனாலே அந்த மலையில தேவன் என்ன பண்ணாலும் இப்போ அடுத்த பாருங்க, அதில் நீங்கள் என்ன வந்துச்சு இப்போ சத்தியம் உங்களுக்கு என்ன வந்துக்கோ நாங்கள் வந்துச்சு இல்லைங்களா. இப்போ தேவன் பாருங்க எவ்வளோ அருமையான சத்தியங்கள் கொடுத்துருக்கறீங்களா. தேவன் ஏ உலகத்தில் தீங்கு விட்டிருக்கார் இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதே பதில் இல்லை இல்லைங்களா. அந்த ஒரு கேள்விக்கு பதில் நாங்கள் கொடுக்கும் போதோ அந்த தண்ணி கொடுக்கும் போதோ நம்ம ரொம்ப நமக்கு மனசுக்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துதா இல்லைங்களா. இல்லைங்களா கண்டிப்பாக ஆயிடுச்சு இல்லைங்களா. அதனாலே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுனாலே இஸ்ரேலர்கள் என்ன பண்ணாரோ இலே பாருந்தா ரெஸ்ட் எடுத்தார். அப்படியே நாங்கள் என்ன பண்ணுறீங்களா தேவனுக்காக நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணோம் ஒப்பு கொடுத்தோம். எப்படி கான்சன்ட்ரேஷன் மூலியமாக தேவனுக்கு என்ன பண்ணோம் ஒப்பு கொடுத்தோம் இல்லைங்களா. சரி இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்ட உடனே முடிச்சு இல்லை வேலை அடுத்தது என்னாச்சு கரெக்ட் பாடுகள் வரும். இப்போ யாத்திரகம் 17 என்ன படித்தோம் தண்ணி குடித்தார் இஸ்ரேலர்கள் ரெஸ்ட் எடுத்தார். அடுத்தது என்னாச்சு யார் வந்தார் சார் அமலேக்கேடு வந்தார். வெரி குட். இப்போ கம்பேர் பண்ணுங்க இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதுமா பரலோகத்தில் அந்த சீட் இருக்குமா. கான்சன்ட்ரேஷன் பண்ணால் பரலோகத்தில் சீட் கிடையாதோ இயேசு கிறிஸ்துடைய சிஷ்யராக இருக்க ஒரு சீட் என்னங்க கன்ஃபார்ம் ஆகிருக்கோம். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னங்க சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிடையாது. ஏனென்றால் பரலோகத்தை ரட்சிக்க போகிறதுக்கு என்னங்க 3 சான்சஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நாங்கள் ஓட்டத்தை ஒழுங்காக ஓடி ஜெயித்து கொண்டா நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடைக்கும் என்ன ப்ரைஸ் சாகாமை. அது எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்க எவ்வளோ கவுண்ட் வச்சுருக்கேன் எவ்வளோ 1,44,000 வெரி குட்ப்பா இல்லைங்களா. சரி அந்த ப்ரைஸ்க்கு ஓடல அப்போ என்ன ஆகும் என்ன சார் ஜோர் சொல்லுங்க. ரெண்டாம் மேடம் டேட்டா போட்டுருக்கா தெருள் கூட்டம் முதல் என்னங்கோ தெருள் கூட்டம் கரெக்டுங்களா. அதனாலே பாருங்க 140,000 பேர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சாவாமே தான் தேவன் நமக்கு என்ன பண்ணி அழிச்சிருக்கார். அதுக்கு தான் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கூப்பிட்டு இருக்கிற எல்லா நபர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒருத்தர் வந்து தேவன் எதுக்கு கூப்பிட்டு இருக்காருனாக்கா 140,000 பேரில் ஒருத்தராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணி தேவன் இப்போ கூப்பிட்டு இருக்கார் இல்லைங்களா. சரி இப்போ அந்த ப்ரைஸ் நம்ம கிடைக்கல நினச்சிங்க. அப்போ அடுத்ததும் அடுத்தது என்னங்க தெரலான கூட்டம் இல்லைங்களா. அப்போ தெரலான கூட்டத்துக்கு வரும். சரி அது கூட இல்லைனாக்கா எங்கே போயிடுறா ரெண்டாவது. அப்போ ரெண்டாவது மண்டபம் என்ன கிடையாது வருவாரா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டி கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் உளுந்தால் வாழலைனாக்கா என்னங்கோ நானும் என்னங்கோ திரும்பி உலகத்தின் ரசிக்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலே ஞானஸ்தானம் சொல்கிறார் கான்சன்ட்ரேஷனுக்கு அடையாளம் தான் என்னங்கோ ஞானஸ்தானம் பேப்டிசம். ஞானஸ்தானம் என்ன சொல்லுங்கள் தமிழில் ஞானம் என்ன மீனிங்கோ அறிவு. அறிவு எடுத்துட்டு உளுந்தாக தெரிஞ்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் ஒரு ஸ்தானத்தை எடுக்கணும் இல்லைங்களா. தேவன்கள் முழுசாக என்ன பண்ணோம் ஒப்பு கொடுக்கணும் நம்ம தேகத்தை தேவனுக்காக என்ன பண்ணும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு வாட்டி நம்ம தேகத்தை பலிப்பீட்டத்தில் வச்சிருக்க அப்புறமா திரும்பி வாங்க முடியுமா இல்லைங்களா. அப்போ வாங்கினா தேவன் அவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். தேவன் அவனை கைவிட்டுறார். அந்த கைவிட்ட மனிதர்கள் எங்கேதான் போவார்னாக்கா ரொம்ப மோசமாக போனால் ரெண்டாவது மரணம். ஆனால் தேவன் ஒரே வாட்டி விட மாட்டார். தெருளான கூட்டத்துக்கு என்னங்கோ வருவா தெருளான கூட்டம் கூட என்னங்கோ ரொம்ப ஈஸி கிடையாது. நாங்கள் என்ன நினச்சிட்றோம்னாக்கா ஏதாவது ஒழுங்காக ஓடான விடப்பா கான்சன்ட்ரேஷன் ப்ரைஸ் இருக்கணும்னு கவலைப்படாதீங்க வந்துட்டு இல்லைங்களா. ஆனால் கான்சன்ட்ரேஷன் ப்ரைஸில் அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்படி இருக்கோ தெரியுங்க கான்சன்ட்ரேஷன் ப்ரைஸ் பிடிக்கும். பைபிளில் சில வாசகங்கள் என்ன பண்ணலாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:10 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் வாசிங்க. என்னென்ன கட்டுறோமோ நாங்க என்ன பண்ணிப்போம் நாங்க என்ன பண்ணோம்
நாங்களும் சோதித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும், திங்க் பண்ணணும், நான் கரெக்டாக கட்டிருக்கேனா இல்லையானு. சரி, எப்படி கட்டணும் அப்படிங்கப்போ பாத்தீங்களா. அப்புறமா அது எப்படிதான் வெளிப்படுத்துவாங்க, எப்படி டெஸ்ட் பண்ற தேவனிப்பா அக்னினாலே. இப்ப என்ன பொருள்கள் சொன்னாரோ, என்ன பொருள்னாலே கட்டணும். சரி, இப்போ ஆறு ஐட்டம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, எல்லாம் பசங்களை கவனிங்க. இப்போ பொன் வெள்ளி விளையாடப்பட்ட கல்கள், அப்புறமா புல் வைக்கோல் மரம், இந்த ஆறு பொருள்கள் நெருப்பில் போட்டால் எது ஃபஸ்ட்டு அழிஞ்சிடும்? புல். புல் என்னங்கோ சீக்கிரமா, அப்புறமா வைக்கோல், அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டால் என்னங்கோ மரம் இல்லைங்களா. ஆனால் இந்த வெள்ளி பொன் அப்புறமா என்னங்கோ விளையாடப்பட்ட கல்கள் இது நெருப்பில் போட்டால் அவ்வளோ சீக்கிரமா அழிஞ்சிடுமா? அழியாது இல்லைங்களா. அதனால கோல்டுடைய மெல்டிங் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, கோல்டு மெல்ட் ஆகுறதுக்கு என்ன டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும், வாட்டருக்கோ மெல்டிங் பாயிண்ட் என்னங்கோ, வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னங்க, என்ன பதில், 100 டிகிரி. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் கோல்டு என்ன தெரியுங்களா, மெல்ட் ஆகிற கோல்டு மெல்ட் ஆகிற ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தெரியல, டெம்பரேச்சர் என்ன தெரியுங்களா, 1000 டிகிரி சென்டிகிரேட். அப்படின்னா அவ்வளோ ஒரு டெம்பரேச்சர் என்னங்கோ தாங்குமா இல்லைங்களா. அதனால என்னங்கோ கோல்டு அவ்வளோ சீக்கிரமாக என்னங்கோ அது மெல்ட் ஆகாது. அப்படின்ற நம்முடைய குணம் கட்டணம் எப்படி கட்டணும், அவ்வளோ சீக்கிரமாக என்னக்கூடாதோ இல்லைங்களா, கேரக்டர் என்ன பண்ணக்கூடாதோ லூஸ் பண்ணக்கூடாதோ இல்லைங்களா. கிறிஸ்துவன் அஸ்தி பரத் மேலே கட்டின ஒரு குணங்கள் எப்படி இருந்தோம், ரொம்ப நீண்ட கலை ஒரு தினங்கோ இருக்கும், சத்தியத்தை நிலைக்கொண்டு இருக்கணும் இல்லைங்களா. அப்படியே ஈஸியாக என்ன பண்ணக்கூடாதோ டிஸ்ட்ராக் ஆகக்கூடாது. அப்படி ஆனால் என்ன ஆகும் அப்படிங்க பார்த்தா, ஓகே நெக்ஸ்ட் கண்டினியூ. ஆ, பார்த்தீங்களா, அப்படி கட்டுறது நிலத்தா அவனுக்கு என்ன கிடைக்குமா, கூலி. இப்போ தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்க கூலி, என்ன ப்ரைஸ், இப்போதான் பார்த்தா என்ன ப்ரைஸ், சாவாமே தேவன் நமக்கு கொடுக்க போகிறா. சரி, அப்போ அடுத்தது நெக்ஸ்ட், வெந்து போனால் பார்த்தீங்களா, அவனுக்கு ரிவார்டு இருக்குது இல்லையே. ஆனால் அவங்க என்ன ரட்சிக்கா பகன் அதான் தெரியலான கூட்டன். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு இருக்கிறதுனாக்கா என்ன சொல்லிட்டேனாக்கா, அக்னினாலே என்னகோ அகப்பட்டு தப்பின மனுஷன் போலே. அப்படி என்ன மீனிங்கோ, இப்போ ஒரு பாடி என்னங்கோ நேரத்தில் வெந்து போயிருக்க நினச்சிக்கோ இல்லைங்களா, ஆஃப் பாயில்டு என்னங்க அர்த்தம்பரம் என்னங்கோ நெருப்பில் போயிருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணால் அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட் ஆகிட்டப்புறமா வெளியில் வந்தால் அவர் எப்படி இருப்பாரோ, ஒரு மாதிரி இருப்பாரோ இல்லைங்களா. அவர் மூஞ்சி காண்டியில் பார்த்தா அவருக்கே நேடும், அவருக்கே ஒரு ரொம்ப ஒரு ஃபீல் ஆகிடும் இல்லைங்களா, ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு ரிவார்டுனாக்கா அது ஆக்சுவலி ரிவார்டே கிடையாது, அது திரளான கூட்டம் வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லைங்களா. அதனால நம்முடைய நோக்கம் எப்பவுமே என்ன இருக்குது தெரியுங்களா, 1,44,000 தான் நாங்கள் டார்கெட் இல்லைங்களா. அதனால பாருங்கோ, இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணால் என்னங்கோ எல்லாம் ஓவர் கிடையாது இல்லையா. நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி தேவனுக்கு எல்லா சத்தியத்தை கேட்டோமா ஒப்பு கொடுத்தோமானாக்கா தட் இஸ் த பிகினிங் ஏ சரிங்களா. அதுக்கப்புறமா அது நிறைய போர்கள் என்னங்கோ வரும், அதில் ஃபஸ்ட்டு போர் என்ன தெரியுங்களா, யார் வந்து அட்டாக் பண்ணார், அமலைக்கேட்ஸ் என்ன பண்ணங்கோ வந்து அட்டாக் பண்ணார் இல்லைங்களா. சரி, இந்த அமலைக்கேட்ஸ்னா யார் இல்லைங்களா, அமலைக்கேட்ஸ் பற்றி என்ன பண்ண கொஞ்சம் இப்போ பார்க்கலாம் இல்லைங்களா. சரி, அமலைக்கேட் பற்றி பைபிளில் முதல் முதல் எங்கே கொடுத்துருக்கானுக்கா, ஆதி ஆகமம் 36:12 வாசிங்கோ, ஜெனிசிஸ் 36:12 இருங்க சார், எல்லாம் ஒரு ஒருத்தரும் பைபிள் வாசிட்டு வாங்க சார். ரோஜி சார், உங்கள் பேர் நம்ம இருக்கானே, ஜெனி வந்துட்டேன், ஜெனி படி ஜெனி. அமலேக்கை பெற்றார் அப்படின்ற ஏசாவின் மரிமகள் கிராண்ட்சன் யாரனாக்கா
இந்த அமலேக்கியர் இல்லைங்களா. அப்போ ஏசாவை பற்றி நல்லா தெரியும். ஏசாவை என்ன செஞ்சா பைபிள் இப்போ பைபிள் இப்போ பிரகாரமாக என்ன சொல்கிறார் நமக்கு, ஏசாவும் நல்ல எக்ஸாம்பிளா கெட்ட எக்ஸாம்பிளா? என்ன செஞ்சா ஏசாவை என்ன செஞ்சா? சிரேஷ்ட புத்திராத்தை ஆசீர்வாத்தை என்ன பண்ணிருக்காரா? யாரோ எந்த உலகத்தில் இருக்கீங்க? மதுரா உலகமா ரெண்டாவது உலகமா? கிளின்டன் அவர்களை சொல்லுங்க. என்ன ஆச்சு ஏசாவை என்ன பண்ணா? நீங்கள் யாக்கோபோ அப்புறமா ஏசாவை ஆதார் கார்டு மிஸ் பண்ணிட்டீங்களா? சரி, ஏசாவை என்ன பண்ணா தெரியுங்களா? தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணா? கேர்லெஸ்ஸாக வித்தி போட்டா. யாருக்கே? சகோதரன் கூடுக்காக இல்லைங்களா? இப்போ எப்ரே புஸ்தகத்தை எழுதும் போது என்ன சொல்கிறார்? நீங்கள் ஏசாவு போல இருக்காதீங்க சொல்கிறார். அப்படி என்றால் ஏசாவு என்ன தெரியுங்களா? தன்னை சிரேஷ்ட புத்திரத்தின் ஆசீர்வாதத்தை கேவலமாக என்ன பண்ணா? விட்டு கொடுத்தா. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்குன்னா அம்மாலே தேய்ச்சிருக்கோம். அப்புறமா இன்னும் என்ன சொன்னாரோ உபாங்கமத்தில் படுத்துறீங்களா? தேவன் மேல் என்ன என்ன அவனுக்கு பயம் இல்லை. யுத்தத்தை ஆடும் போது பின்னாடியில் வந்து என்ன பண்ணிருக்கிறான்? யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். சேஸ்ட் ஃபேஸ் என்ன பண்ணலவனா? இல்லை வரல. அதனால தேவன் என்ன சொல்கிறார்? இவனு செஞ்சிருக்கிற வேலை தயவு செஞ்சு வாழ்க்கையில் எப்போவுமே என்ன பண்ணாங்கோ நீங்கள் மறுக்காதீர்கள். அப்புறமா இன்னும் புக்கில் என்ன பண்ணுறதுங்கோ எழுது வையுங்கள். இவனா ஊரோட விடாதீங்கோ, கம்ப்ளீட்டாக நாசனம் பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. இப்போ நீங்கள் சொல்லுங்கோ, இப்போது இஸ்ரேல் ஜனங்களானாக்கா தேவனுடைய மக்கள் புது சிருஷ்டி இல்லைங்களா. இப்போ புது சிருஷ்டிக்கு எவ்வளோ சத்துருகள் இருக்கார்? இப்போ நீங்களாம் புது சிருஷ்டி தானே, கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிற அத்தனை பேர்கள் புது சிருஷ்டி கரெக்டுங்களா? சரி, உங்களுக்கு எவ்வளோ பேர் சத்துருகள் இருக்கார்? எவ்வளோ பேர் இருக்கார்? மாம்சம், உலகம், அப்புறம் சார் சாத்தான். வெரி குட் சொல்லிஸ்டர். கிங்டம் பிரதர், ஜெய் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். மாம்சம், உலகம், பொருளாதாரம். அப்போ சாத்தான் நம்ம ஃப்ரெண்டா? சாத்தான், ஓகே. அப்போ நாலாவது இன்னும் இன்னொரு இருக்காரு இப்போ. அதான் சொல்லிட்டீங்க, மாம்சம், உலகம், சாத்தான் சொல்கிறது சொல்கிறீங்க வேறு வேறு ஆங்கிளில். நாலாவது ஒருத்தர் இருக்காரோ? இளைக்குமார் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். ஜோசப் பிரதர் நாலாவது சத்துருங்களா? நம்ம பிரதர் ரசல் ஆறாவது வாலிம் என்ன பண்ணியிருக்காரா? எழுந்திருக்கா? ஆறாவது வாலிம் இருக்கோ இல்லைங்களா? எல்லாருக்கிட்ட எல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? பத்திரமாக வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. எல்லாம் தெரிஞ்சு ஜெயிச்சு படிங்க ஓகேங்களா. ஆறாவது வாலிமில் நமக்கு இன்னொரு சத்துரு இருக்கிறதா சொல்கிறார். யார் பிரதர்? தீன் பிரதர், நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா? வெரி குட் சிஸ்டர். யாரோ பாபிலோன் உலகத்தில் இருக்கிற பேர் சபைகள் யாரோ இருக்கே, அவர் நமக்கு என்னங்கோ சத்ருவா ஃப்ரெண்டா? இல்லை பிரதர், எங்கள் ரொம்ப க்ளோஸோ இல்லைங்களா? நம்ம ஃப்ரெண்டை சொல்ல முடியுமா இல்லைங்களா? அந்த பாபிலோன்ல தேவன் இருக்கிறாரா? பாபிலோன்ல தேவன் இருக்காரா? தேவன் இல்லை. படிங்கோ, சாத்தான் என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா? படிங்கோ, ரெண்டு கொரிந்தர் பதினோராவது அதிகாரம், ரெண்டு கொரிந்தர் பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனம் படிங்கோ. யாரும் வேற சார் படிங்க பிரதர், கடைசி நீங்கள் படிங்க பிரதர். பேர் என்ன? கண்ணா படிமா. ரெண்டு கொரிந்தர் பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனம். பாத்தீங்களா? வேற ஒரு இயேசுவே பிரசங்கித்தினால் பாத்தீங்களா, பெற்றிடாத வேறொரு ஆவி, ஓஹோ, ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சிவசிசம் பாத்தீங்களா, நன்றாக என்ன பண்ணிருக்கீங்க? சகிச்சிருக்கீங்க பாத்தீங்களா. அப்போ சிப்போ திட்டுறாரோ இல்லைங்களா? நாங்கோ என்னங்கோ ஊழை பண்ணாதா இயேசு? யார் அந்த இயேசு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? யாருக்கே உயிர் கொடுத்துருக்காரா? இயேசு கிறிஸ்து உயிர் யாருக்கு கொடுத்தாரா? என்னப்பா இவ்வளோ சின்ன கேள்வி தானே, வேண்டாமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாருக்கு உயிர் கொடுத்துருக்காரா? ஐயோ, யாருக்காக மன்னிச்சாரப்பா இயேசு கிறிஸ்து? எது சொன்னாலும் ராஜபுரம் திட்டுறாங்க. ஜான்பதை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாருக்கு உயிர் கொடுத்துருக்காரா? நமக்காக என்ன பண்ணியிருக்காரா? நமக்காக மொத்தம் தானா? கிறிஸ்தவர்களுக்காக மொத்தம் தானா? யாருக்கே? எஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரா? மீட்கும் பொருள் இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுத்தா? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் கொடுத்துருக்காரு இல்லைங்களே?
ரேன்சம் முறை கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் கொடுத்தாரா? ஆ பார்த்தீங்களா, இன்னைக்கு சொல்கிறவருக்கு உலகத்தில் இருக்கிற பேர் கிறிஸ்தவன் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து யாருக்கு மட்டும்தான் முடிச்சிருக்காரா? ஆ நமக்காக மொத்தம் இல்லைங்களா, கிறிஸ்தவர்களுக்கு மொத்தம். அப்போ வேறவருக்கெல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்தன் ஏற்றுக்கொண்டா ரட்சிப்போம், இல்லைனாக்கா எங்கே போயிடுங்க? நல்லாயிருக்கா, இது 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 ஒரு சுவிசேஷமா, இது ஒரு சத்தியமா, நீங்கள் சொல்லுங்கள். அதனாலே சொல்லிட்டாரு, நாங்கள் அறிவியாத இயேசு இல்லைங்க. அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளாதா, நான் சொல்லாத ஒரு என்ன பரிசுத்தாவி, என்ன பரிசுத்தாவி, பரிசுத்தாவி வந்தால் ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்ய சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் வந்தால் ஃபஸ்ட்டு என்னங்க என்ன வேலை செய்யும், ஜான் 16:13 கரெக்ட் படிங்க சார், ஜான் 16:13 சார் நீங்கள் வாசிங்க, ரெண்டாவது பேர் பிரதர் நீங்கள் வாசிங்க, ஜான் 16:13 வாசிங்க சார், சென்ட் வந்து அர்த்தம் நீங்கள் படிப்பீங்க நீங்களா தமிழா, ஜான் 16:13 பிரதர், யோவான் சுவிசேஷம் 16:13 பிரதர், 16:13 பாத்தீங்களா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சத்தியத்தின் ஆவி வரும் போது ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்ன தெரியுங்களா, நம்ம நம்மளுக்கு வந்து சக்கல சத்தியத்துக்கு என்னங்கோ நடத்துவார் இல்லைங்களா, இன்னைக்கு என்னங்கோ பாபிலோன்ல நடத்துமா, சத்தியம் இருக்குமா, ஆத்மா என்ன ஆகும், அப்படியா, எங்கேயும் போலியா, நரகத்துக்கே சொர்க்கத்துக்கு எங்கேயும் போலியா, அதுமட்டியா பொருள் கிடையாதா, அதான் இல்லையாப்பா, நல்லா கேட்டிருக்கீங்களோ, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இல்லைங்களா. பரவ இந்த சத்திய உலகத்தில் பாபிலோன்னு பேருக்கு சொர்க்கு தெரியுமா, தெரியாதோ இல்லைங்க, யாரோ இறந்து போயிட்டு என்ன சொல்கிறது, இன்னைக்கே இந்த சுகத்தினுடைய ஆத்மா அப்படியே எங்கே போயிடுச்சு, பரதேசத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுறாரு இல்லைங்களா. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது, இல்லை இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, ஆச்சரியப்பட வேண்டாம், பேதக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர் அவர் சத்தியத்தின் என்னங்க கேட்குற ஒரு நாள் வரும், அந்த நேரம் வரும் சொல்லிட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னாக்கா, எல்லாரும் எங்கே இருக்காரா, ஆ கல்லறையில் இருக்காரோ, ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க சொல்லவர் எல்லாம் என்ன சொல்கிறாரோ, அவர் கல்லறையில் போகிறாரோ, ஆனால் ஏற்கனவே எங்கே போயிட்டாரோ, இயேசு கிறிஸ்துக்கே டீச் பண்ணுறாரு. இதுதான் என்னங்கோ பைபிள் இல்லாத ஆவி இல்லைங்களா, உலகத்தில் பாபிலோன் என்னங்கோ பரிசுத்தாவி என்னங்கோ என்ன பாஷையில் பேசணும், அந்நிய பாஷை வாய் வந்ததெல்லாம் பேசுறது அது அந்நிய பாஷை இல்லைங்களா. ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருக்கு, அந்நிய பாஷைனா உண்மையான மீனிங் என்ன சொல்லுங்க, அதுதான் அந்நிய பாஷை, தெரியாத பாஷைனாக்கா, ஆ சொல்லுங்க பைபிள் பிரகாரம் என்ன சொல்லுங்க, சரி படிங்க வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலர் 2 முதல் முதல் அந்நியவாசியை பேசுறாரு பார்த்தீங்களா, எப்படி பேசுனாரோ என்னங்கோ 4 படிங்க, 4 படிங்க, அப்போஸ்தலர் 2 சீக்கிரம் வாசிக்கிறீங்களா, சரி ஜெயம்பதர் படிக்கிறீங்களா, அப்போஸ்தலர் 2:4 ஃபர்ஸ்ட் வாசிங்க சார், அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேச தொடங்கினார். என்ன பாஷையில் பேசினாரா, வெவ்வேறு பாஷை, அப்படின்னா அந்த வார்த்தை யாருக்கு புரியலையா, புரிஞ்சிச்சு, எப்படி புரிஞ்சிச்சு பாருங்க, இங்கே சொல்கிறாரு என்னங்கோ அதில் 7 அப்புறமா 8 வாசிங்க, 7 எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா, படிங்க மற்றவர் கேட்டு என்ன சொல்றாக்கா, நம்முடைய என்னங்கோ ஜென்ம பாஷையில் இவர் எப்படி பேசுறாரு என்ன பண்ணாது, இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கா, அப்படியா அந்நிய பாஷையில் என்ன தெரியுங்களா, என்னங்கோ தெரிந்து கொண்ட ஒரு பாஷை தான், தெரியாத பாஷை கிடையாது, இன்னைக்கு சபையில் பேசுகிறாரு இல்லைங்களா, எப்படியோ வாய் வந்ததுல அது சொல்கிறதே சொல்கிறது, ரிப்பீட் சொல்கிறது இல்லைங்களா. இப்போது அதுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கோ,
அந்த மேடை மேலே பாஸ்டர் என்ன பேசுறாரோ அதே பாஸ்டர் யார் ரிப்பீட் பண்றாரோ கீழே இருக்கிறவர். ஏப்பா அப்ப தேவன் பரிசுத்தாவது எல்லாருக்கும் கொடுத்துருக்கானா? எல்லாம் என்ன பண்ணும் வேற வேற பேசுறீங்களா? ஏன் ஒரே விதத்தில் எல்லாரும் ஒரே ஆங்கிள் பேசுறாரு, பேசுறதே பேசுறது. அப்ப தேவன் சொல்றதே சொல்றாரா? இது பரிசுத்தாவியா? யோசிக்கப்படும். இது பரிசுத்தாவியே கிடையாது இல்லைங்களா? அப்ப ஸ்திரீகள் உபதேசம் பண்ணலாமா பண்ணக்கூடாது? சபையில பண்ணக்கூடாது. எப்படி நீ யார் சொல்றாரு? அந்த பைபிள் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? யார் சொல்றாரா? அப்போஸ்தலர் போல் சொல்றாரு. என்ன சொல்ற படிங்க அந்த வசனம், ஒன்றரை கொரிந்தியர் அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்திலே விசாரித்து கடவுள்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்து புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை கர்த்தவன் என்றாவது எண்ணினார். நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவுள். பாத்தீங்கன்னா யாரு தீர்க்கதரிசி? பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்ட மனுஷன் யாரோ சொல்றாருனாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பேசிக் டாக்டர் என்ன பண்ணுங்க, கத்துக்கணும் கிடையாது, கை கொண்டு நடுங்கும் சொல்றாரு ஃபர்ஸ்ட். இது பேசிக் டாக்டர், நீங்க கீப் அப் பண்ணுங்க. இந்த ஒழுங்கும் போதே சபையில ஃபர்ஸ்ட் இருக்க சொல்றாரு. என்னங்க ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாது? சபையில உபதேசத்தை பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பாபில வந்து என்ன செய்யறாரு? ஸ்திரீகள் என்ன செய்வாரா? ஆராதனை அவரே நடத்துறாரு இல்லைங்களா? உபதேசம் செய்வார். இது கர்த்தருடைய பரிசுத்தாவியா? அதனால அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாங்கக்கா, நாங்க என்னங்க பெற்றுக்கொள்ளாத பரிசுத்தாவி, நாங்க சொல்லாத ஒரு சுவிசேஷம். இது யார்தான் உருவாக்கி இருக்காருனாக்கா, சாத்தான் தான் பக்கா டூப்ளிகேட் பண்ணிருக்கிறார். அதனால புது சிருஷ்டிக்கு இது கூட என்னங்க ஒரு சத்ருதா. நமக்கு நாலு சத்துருக்கள் இருக்காரோ, ஃபர்ஸ்டு உலகம், ரெண்டாவதோ மாம்சம், மூணாவதோ சாத்தாம், நாலாவதோ பாபிலோன். தயவுசெய்து மறக்காதீங்க, எப்பவும் அடிக்கடிக்கு போகாதீங்க இல்லைங்களா? ஃப்ரெண்டை நினைச்சிட்டு இல்லைங்களா? அது என்னங்க நமக்கு இப்போ பயங்கரமான சத்ரு இல்லைங்களா? அங்கே தேவன் இருக்காருனாக்கா, தேவன் இல்லையே சாத்தான் தான் வசந்து இருக்கா? ஒரு வசனம் இருக்க பாருங்க, காட்டுறேன். வெளிப்படுத்தல் ரெண்டாவது அதிகாரம் 12:13. வெளிப்படுத்தல் ரெண்டாவது அதிகாரம் 12:13. வெளிப்படுத்தல் ரெண்டாவது அதிகாரம் 12:13. வாசிங்க வேற ஒண்ணு வாசிங்க. ஆமா பர்கமா சபை எங்க இருக்குதா? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க சொல்றாரு. அப்புறமா நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே பாத்தீங்களா? சாத்தான் தான் என்னங்க இங்க குடியிருக்கிறான் இல்லைங்க? அதனால சபைக்குள்ள சாத்தான் வர முடியாதுன்னு என்னங்க இல்ல, சாத்தான் வருவானா சபைக்குள்ள? வருவானா இல்லையா? எல்லாம் என்ன நினைச்சுக்கானாக்கா, பெய் பிடிச்சி எங்கே கொண்டு போனோம் சபையில? ஐயோ சபையில தான் பெய் பெய் இருக்கும். பெய்தானே பெய்யா பொய்யா? பெய். வசன வாசி ஒன்று திமோத்தி 4:1 வாசிங்க வாசிங்க சார். 1 Timothy 4:1 அப்புறமா பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் அப்புறமா
பாத்தீங்களா, வஞ்சிக்கிற ஆவி பரிசுத்தாவே கிடையாது. அப்புறமா பிசாசின் உபதேசம், பிசாசின் உபதேசத்துக்கே செவி கொடுப்பாரு. அப்ப பிசாஸ் வந்து எங்க உபதேசம் செய்யணும்? திருப்பதியில தர்மசாலால உபதேசம் சொன்னா, எனக்கு திருவண்ணாமலையில உபதேசம் சொன்னா கிறிஸ்தவர்கள் கேட்பாரா? மத்த எங்க செய்யணும்? சபையில்தான். அப்ப சாத்தான் எங்கதான் வந்து உள்ள வந்து உபதேசம் செய்யறாருனாக்கா, தவறான உபதேசங்கள் சபை மூலியமாக செய்யறாரு. அதனாலே அந்த ஒரு போலி சபைகள் வந்துட்டு அது உண்மையான சபைகள் கிடையாது. அது யாரும் செத்துருவானாக்கா, புது சுத்திக்கு என்னங்க செத்து. இப்போ நாலு சத்துக்களை பற்றி படிச்சிருந்தீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது எது எது சத்துருக்கு அமலைக்கு மாதிரி ஒப்புக்கிட்டு பேசலாம். இப்போ அமலைக்கு பார்த்து சொல்லிங்களா, எப்படி அட்டாக் பண்ணியிருக்கார், பின்னாடி வந்து அட்டாக் பண்ணியிருக்கார். தேவன் மேலே ஒரு பயமே இல்லை இல்லைங்களா? அப்புறமா எப்போ நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறோமோ, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி இருக்கிறோமோ, அந்த நேரத்தில் என்னங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்போ நமக்கு நாலு சத்துருக்கள் இருக்கும் இல்லைங்களா, உலகம், அப்புறமா சாத்தான், மாம்சம், பாபிலோன். இதில் நாலு சத்துருல ஒரு சத்துரு மேற்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னங்க மாம்சம் இல்லைங்களா, எப்படியோ என்ன பண்ணலாம், பேபிலோன் விட்டு வந்தால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அவருக்கு அவர் கூட கனெக்ஷன் வச்சுக்காமல் இருந்தால் என்ன அப்படியே என்ன பண்ணலாம், தப்பிக்கலாம் கரெக்டுங்களா. பாபிலோன் பற்றி என்ன பண்ணக்கூடாது, இப்போ யோசனை பண்ண பாபிலோன் தான் போகக்கூடாது, அவ்வளோதான் சிம்பிள் இல்லைங்களா. அப்போ சாத்தான் என்ன பண்ணலாம், வசனத்தின் கை கொண்டு என்ன பண்ணலாம், ஓவர்கம் கூட பண்ணிடலாம், வசனம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. உலகத்தை கூட என்ன பண்ணலாம், உலகத்தின் ஆசையை விட்டுட்டு தான் போதும் இல்லைங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்க பார்த்தீங்களா என்னங்க ஒரு சத்ரு, அதான் நம்முடைய பழைய சுஷ்டி. இதுதான் பயங்கரமான மோசமான என்னங்க சத்ரு. இது என்ன பண்ண தெரியுங்களா, இதுக்கு தேவன் பயம் இருக்குமா? பழைய சுஷ்டிக்கு புது சுஷ்டி தான் சொல்லணும். ராஜு டிவி பார்க்க வேண்டாம், இன்னைக்கு வேர்ல்ட் கப் பார்க்க வேண்டாம்னு. ஆனால் பழைய சுஷ்டி எது சொல்றதோ, இது 2020 எனக்கு தெரியாது, சீக்கிரம் முடிஞ்சிடும் போடு போடு போடும் இல்லைங்களா. இப்படி தானே பழைய சுஷ்டி. இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம சூழ்நிலைக்கே நமக்கு என்னங்க சோதனை எப்படி வரேன் என்னங்க நமக்கு நல்லா தெரியும். அப்போ தாத்தர் என்ன பண்ணி ஏன்னா எப்படிதான் அட்டாக் பண்ணுறனாக்கா, இந்த பழைய சுஷ்டி மூலியமாக நமக்கு என்னங்க பேசுகிறா, பேசிட்டு என்ன பண்ண சொல்லுங்க, நமக்கு இந்த மாதிரி அமலைக்கு மாதிரி தான் என்னங்க அட்டாக் பண்ணுவார். அவனுக்கு தேவன் மேலே என்ன இல்லை பயம் இல்லை. அண்ணன் அப்போஸ்தலர் போஸ்தலர் படிங்க ரோமர் 7வது அதிகாரம், ரோமன் 7 சாப்டர், ரோமன் 7 சாப்டர் 18th வெர்ஸ். நம்ம மாம்சத்துல என்ன இல்ல ஒன்னும் நன்மை என்னங்கோ இல்லவே இல்லை இல்லைங்க. அதான் ரொம்ப மோசமான எதிராளி யாருனாக்கா, நமக்கு நம்முடைய பழைய சுஷ்டி தான் இல்லைங்களா. சரி, இந்த பழைய சுஷ்டி எப்படி அட்டாக் பண்றதுனாக்கா, ஏன்னாங்கோ டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து என்ன பண்றது இல்ல அட்டாக் பண்றது. எப்போ நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறோமோ அப்போ தான் என்னங்கோ பின்னாடியில் வந்து ரொம்ப மெலிசாக வந்து என்ன பண்ணுறதோ இப்போ அட்டாக் பண்ணுறது இல்லைங்களா. அப்படின்றது என்ன தெரியுங்களா, எப்போ தேவனுடைய ஊழியர்களை செஞ்சு நல்லா சாட்டிஸ்ஃபை இருக்கிறோமோ, அப்போ இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன் தேவனுக்காக உண்மையாக வாழ்ந்துட்டப்பா, நான் தேவனுக்காக இவ்வளோ எல்லாம் செஞ்சுருக்கிறேன் கேட்டு எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் என்ன பண்ணுறது, இப்போ சாத்தான் வந்து நம்ம மாம்சத்தின் மூலியமாக அட்டாக் செய்வான் இல்லைங்களா. அதனால அப்போஸ்தலர் போல ஒரு வார்னிங் கொடுப்பார். என்ன வார்னிங் கொடுப்பாரோ சரிங்க, கொரிந்தர்ல 1 கொரிந்தர் 10வது அதிகாரம் 12வது வசனம், 1 கொரிந்தர் 10வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்றுக்கொள்ளாங்க. தேவன் ரொம்ப என்னங்கோ ரொம்ப குஷியாகிட்டார் தேவன். அதனால இவர் என்ன நினச்சாக்கா, தேவனின் மேலே இவ்வளோ பிரேமா இருக்கிறதுனால என்ன எது செஞ்சாலும் என்ன பண்ணுறா தேவன் இப்போ ஏற்றுக்கொள்வாங்கிட்டு என்ன பண்ணுறது, ஆலயத்துக்கு போயிட்டு தூபத்தை போடுறதுக்கு போகிறாரு. சொல்கிறாரோ வேண்டாம் சார் இதெல்லாம் பண்ணக்கூடாதோ, இது யாருக்கு என்னதோ ஆச்சரியம் தான் பண்ணுவேன்ட்டு, நீ குடியாது நல்லா தெரியும் நேட்டு நான் தேவனுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன்ட்டு அந்த அப்படியே அந்த என்னங்கோ அந்த ஏன்னா இன்சன்ஸ் இல்லைங்களா ஃப்ராங்க் இன்சன்ஸ் எடுத்துட்டு இது போடுறதுக்கு போகிற பாருங்கோ அப்படியே இந்த கிறிஸ்தவ என்னாச்சு அவருக்கு இல்லைங்களா, ஃபுல்லு பாடி அப்படியே எல்லாருமே அப்படியே இறங்க கிறிஸ்தவ வந்துச்சு இல்லைங்களா.
அதனால அவரே வெளியில எங்க ஓடி போயிட்டாராம், ஆலயத்துல வெளியில ஓடி போய் ஆலய விடுங்கோ வீட்டுல ஊர்லயும் என்னன்னு தொட்டுட்டாரு இல்லைங்களா, இது தேவையா? அதனால எப்பவுமே தாழ்ந்த மனசுல என்னங்கோ இருக்கணும். மோசே மோசைக்கு என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் கல்லுக்கு அடிங்கன்னு சொன்னார், ரெண்டாவது வாட்டி இதே வாட்டி சொல்றாரு. நீ என்ன சொல்றனாக்கா நீ கல்லுக்கு அடிக்காதே, நீ கல்லுக்கு கிட்ட போயிட்டு என்ன பண்ணா பேசுவது சொல்றாரு. இவரு என்ன ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரோ, உண்மையே பார்த்தா இவர் சொல்றதா கேட்கிட்டு போயிட்டு என்ன பண்ண கல்லுக்கு அடிச்சுட்டாரோ இல்லைங்களா. ஸ்மால் மிஸ்டேக், தண்ணி வந்துச்சு இல்லைங்களா, எப்படியே தண்ணி வந்துச்சு. ஆனா தேவனுக்கு என்ன பிடிக்கல, நான் என்ன சொல்லியிருக்கேனோ அது ஆப்போசிட்டா செஞ்சதுனாலே தேவனுக்கு நீ மகிமே கொடுக்காதனாலே நீ எங்க போக மாட்டேன், ஆனந்த சி போக மாட்டேன். யோசனை பண்ணுங்க, மோஸ்ட் எவ்வளோ விரும்பினா சரிங்களா, எவ்வளோ ஆசை இருந்ததுனாக்கா ஐயோ தேவனே என்ன பார்க்கணும். ஆனந்த கடைசியில் என்ன கேட்குற சொல்லுங்க தேவனத்தில், எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இல்லைங்களா, நீ நீ சாகுறேன் கடைசி ஆசை ஏன்னா மோசடைய கடைசி ஆசை. ஆ பார்த்தீங்களா, காணாந்தேசத்துக்கு ஒரே வாட்டி காமிங்க தேவனேன்னு சொன்னார். இல்லா இன்னைக்கு நீங்கள் கிட்டே போக மாட்டேன், சரி மலை மேலே இருந்தே என்ன பண்ணும், காரணம் தூரத்துலங்க இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்கலாம் இல்லைங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஜனங்களெல்லாம் கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா, எதுக்காக காணாந்தேசத்துக்குள்ளே ஒரு இவ்வளோ எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு கடைசியில் காணாந்தேசத்துக்கே அவர் போகலைனாக்கா எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கணும் இல்லைங்களா. அதுதான் என்னங்க சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட தேவன் விட மாட்டார் இல்லைங்களா. அப்படியே என்னங்க புரியா என்ன பண்ணாரோ உடம்புடிக்க பெட்டி இல்லைங்களா, உடம்புடிக்க பெட்டி அந்த மாட்டு வண்டியா மாட்டு வண்டியில் வந்து பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் சாஞ்சிச்சு விழுது என்ன பண்ணாரா பிடிச்சாரோ நல்லதுதானே. ஆனால் தேவடைய படம் என்ன செய்தோ தொடக்கூடாதான் தொடக்கூடாது அவ்வளோதான், தேவன் பிடிக்காதுன்னா பிடிக்கூடாதோ இல்லைங்களா, அது வேலையோ பண்ணக்கூடாதோ இல்லைங்களா. அதுதான் நம்முடைய மாம்சம் இல்லைங்களா, நம்முடைய மாம்சம் எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியுங்களா, தேவன் என்ன சொல்கிறாரோ ஆப்போசிட்டாக என்னங்க ரியாக்ட் ஆகும். எப்போ ரியாக்ட் ஆகும் தெரியுங்களா, நமக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமோ நம்முடைய கான்சிக்ரேட்டட் வாழ்க்கையிலே நான் எல்லாம் செஞ்சுருக்கிறப்ப நான் சூப்பர் இனிமேல் ப்ரைஸ் நம்மளுக்கு தான் இனி எப்போ யோசனை பண்ணுறோமோ அப்போதான் நம்ம மாம்சம் என்னங்கோ நமக்குள்ளே பேசும். எப்படி பேசும் சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஆலோசனை வரும் ஆசை இல்லைங்களா. ஆனால் ஆசை என்னங்க கர்ப்ப தரிக்கனா நெக்ஸ்ட்டா பாவத்தை படிக்கும் யாக்கோ பொண்ணா தரிக்கிறோம் 14:15 யாக்கோ பொண்ணா தரிக்கிறோம் 14:15 பாத்தீங்களா, இச்சையானதோ கர்ப்பம் தரித்து பாவத்தையும் பிறப்பிக்கும் பாத்தீங்களா. அதான் எங்க தான் நம்ம கொண்டு போக தனக்கா மரணம் இல்லைங்களா. அதனால நம்ம சரீரம் மூலியமாக தான் என்னங்க என்னங்க அட்டாக் பண்ணுறேன். இன்னும் சின்ன வசன வாட்டி எப்படி அட்டாக் பண்ணுறேன்னாக்கா பைபிளில் ஒரு வசனம் இருக்கும் என்ன தெரியுங்களா, சக்கலமும் என்னங்கோ நம்முடைய நன்மைக்காக என்னங்கோ வாய்க்கும் என்று ஒரு வசனம் இருக்கும் இல்லைங்களா. எவ்ரி திங் ஷில் ஒர்க் டுகெதர் ஃபார் அவர் குட் என்று ஒரு வசனம் இருக்கும் இல்லைங்களா. எல்லா அனுபவத்துக்கும் என்ன பண்ணுறது இந்த வசனங்களே அப்ளை பண்ணுறது இல்லைங்களா. பைபிள் என்னப்பா நீ படித்தேனாக்கா இல்லை பிரதர் எதுவுமே படிக்கல என்னப்பா இப்படி அது கேட்டால் இல்லை பிரதர் சக்கலமும் என்னவோ நன்மைக்காக சரி. அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையை செஞ்சுன்னே இருப்பாரோ, சரி வீட்டுக்கு வந்தால் என்னப்பா ஜெப பண்ணியா அனக்க கேட்டா ஆ இல்லை அப்போ இது கூட என்னங்க இல்லை பிரதர் சக்கலமும் என்னாயிடும் நன்மைக்கு சபைக்கு வரதில்லை இல்லைங்களா. அந்த வேலை இந்த வேலை பிரதர் என்ன பிரதர் சபைக்கு வரலனாக்கா இல்லை பிரதர் சக்கலமும் தேவன் என்ன பண்ற நன்மைக்காக ஆ செய்வார் இல்லை மாற்றுவார் இல்லைங்களா. தேவன் நம்ம நம்ம நம்முடைய சுச்சுவேஷன் அவருக்காக என்ன பண்றார் தேவன் இப்போ அது தேவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். சரிப்பா இப்போ நினச்சிக்கோங்க எதுவுமே படிக்கல ஜபமும் பண்ணல எந்த கிளாஸஸும் அட்டன் பண்ணல சபைக்கும் கூட வரல கடைசியில் அந்த மாதிரி நபர்கள் எங்கே போவாரோ யோசனை பண்ண இந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி நாங்கள் யாரோ இருந்தா எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னங்கோ சிறு மந்தையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை தெரிலன்னா கூட்டத்துக்கு சரி கடைசியில் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது கூட நன்மைக்காகுமா யோசனை பண்ணு அது நன்மைக்காகுமா இல்லை. வசனத்தை என்னங்கோ என்னங்கோ ட்விஸ்ட் பண்ணி சாத்தா நம்ம மாம்சத்து மூலியமாக என்ன பண்ணுறா நீங்கள் பேசுகிறா ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னங்கோ வசனத்தை தவறான விஷயத்தில் என்ன பண்ணக்கூடாதோ அப்ளை பண்ணக்கூடாது. இது கூட மாம்சத்து மூலியமாக என்னங்கோ பேசுகிற ஒரு விதம் இல்லைங்களா. அப்புறமா மூணாவது எப்படி அட்டாக் பண்ணுறனாக்கா
தேவை இல்லாத விஷயத்தை பற்றி என்ன பண்ணுறதோ ஆர்குமெண்ட் பண்ணுறதோ, தேவையில்லாத விஷயத்தை பற்றி என்ன பண்ணுறதோ அப்படியே ஃபைட் பண்ணுறது இல்லையா, எதுவுமே இல்லை ஒரு சின்ன விஷயம்தான். அதுக்காக என்ன பண்ணுறதோ நான் நீதிக்காக நிற்கிறேன், இன்றைக்கி என்ன பண்ணுறதோ பைபிள் இன்றைக்கி படித்தால் இல்லை, ஏன்னா என்ன மன்னா என்ன படித்தா நீதிக்காக பாடுபட்ட மனுஷர்கள் என்னங்கோ ஆகியவான்கள் இல்லைங்களா. நாங்கள் எதுவுமே தவறு செய்யலை இல்லைங்க, ஆனால் கூட நம்ம என்ன பண்ணோம் அந்த நேரத்தில் அனுபவிக்கிறோமா இந்த தீங்கில சகிக்கிறோமா, அது என்னங்கோ யாருக்கு மகிமே தேவன்கு. அந்த விதத்தில் என்ன பண்ணோம் திங்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் எல்லாம் நாங்கள் குவாரல் பண்ணிக்கணும். என்ன இட சொல்லுங்க, என்ன இட சொல்லுங்க, ஆ நம்ம கண்ணில் இருக்கிறா என்னங்கோ அது பார்த்தா மாதிரி, வேறு இருக்கிற இல்லை என்ன பண்ண மாதிரி பார்த்த மாதிரி இல்லைங்க. அதனால இந்த மாம்சத்தையும் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இப்போது இந்த மாம்சத்தை என்ன சொன்னார் தேவன், அமலேக்கைட் என்ன செஞ்சாரோ எப்பவுமே என்ன பண்ணாங்க இருக்கோ மறக்காமல் இருங்கோ, மறக்காதீங்கோ, இது எப்பவுமே என்னங்கோ மைண்டில் வச்சுக்கோங்க சொன்னார். என்ன சொன்னார் மோசைக்கே, கானான் தேசத்துக்கு வரும் போதும் அமலேக்கைட் என்ன பண்ணக்கூடாதா, இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிங்களா, சொன்னார் இல்லைங்களா. சரி, இப்போ நீங்கள் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கோ, கானான் தேசத்துக்கு உள்ளே வரும்போது ஒருத்தருக்கு சொன்னார் அமலேக்கைட்னா ஊரடி என்ன பண்ணுங்க விடாதீங்கன்னு சொன்னார் தேவன். யாருக்கு சொன்னார், யாருக்கு, வெரி குட், சவுல் ராஜாக்கு சொன்னாரா, ஆ அமலேக்கைட் என்ன பண்ணுங்க நீங்க, ஆ சாப்பிடுங்க கரெக்டுங்களா படிங்க. இங்கே ஒன்று சாமியல் 15வது அதிகாரம், ஒன்று சாமியல் 15வது அதிகாரம் 3வது வசனம். என்ன சொல்றாக்கா எல்லாரும் என்ன பண்ணுங்க நீங்க வெட்டி போடுங்க சொல்றாரு இல்லைங்களா. யார்தான், குழந்தைகள் இல்லைங்களா, வயசானவர்கள், அப்புறமா ஆ புருஷர்கள் முருகங்கள் எதுவுமே என்ன பண்ணணும் நீங்கள் வீடாதீங்க, எல்லாரும் என்ன பண்ணணும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. ஏன் சொன்னார், ஏன் தெரியுங்களா, அங்கே அட்டாக் பண்ணார் பார்த்தீங்களா, அது எப்போவுமே என்ன பண்ணணும் நீங்கள் மறக்காமல் இருங்கோ, உங்களுக்கு மோசமாக அட்டாக் பண்ணியிருக்கிறதுனாலே இவங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. இப்போ இந்த ஆவிக்குரியான அர்த்தத்தை எடுத்தா நமக்கு என்ன மீனிங்கோ, நம்ம சரீரத்துக்குள்ளே என்ன இருக்கோ ரொம்ப மோசமான கிரியங்களோ இருக்குதுங்களா, மாம்சத்தின் கிரியங்கள் இல்லைங்களா, ஆ பரிசுத்தாவின் பலங்கள் இல்லைங்களா, லவ் ஜாய் பீஸ் லாங் சஃபரிங் பேஷன்ஸ் மீக்னஸ் ஃபேத் டெம்பரன்ஸ் இவெல்லாம் இருக்கோ இல்லைங்களா. இதுக்கே மாம்சத்தின் என்னங்கோ கிரியைகள் கூட என்னங்கோ அங்கே இருக்கோ இல்லைங்களா, இதெல்லாம் என்ன பண்ணோம் இப்போ ஆ இல்லைங்களா. இப்போ எஸ் இப்போ குவாலிஃபிகேஷன் பண்ண உடனே சில விஷயங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் விட்டுட்டுறோம், எப்படி போய் பேசுறது கேட்டிங்களா, அப்புறமா ஏன்னா கெட்டு கெட்ட வார்த்தைகள் பேசுறது இதெல்லாம் பண்ணுறோம் என்ன விட்டுடுறோம். ஆனால் உள்ளே இருக்க பார்த்தீங்களா மாம்சத்தில் வெறி பொறாமை இல்லைங்களா, வயிற்றுலட்சி கோபம் வெறி ஏன்னா என்ன சொல்றது இதெல்லாம் என்ன பண்ணிப்போம் மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் உள்ள நிலை வர ஒரு கிரியைகள், இன்னும் கேரக்டர்கள் என்ன பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இல்லைங்க மாற்றணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுங்களா, சவுல் ராஜா மாதிரி பக்காவே என்ன பண்ணுறோம், ஆ எதுவும் மோசமாக இருக்கோம், எது பார்க்குறதுக்கு எவ்வளோ எவ்வளோ அழுக்கமாக இருக்கிறதோ என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஆனால் உள்ளே இருக்க பார்த்தீங்களா யாருக்கும் தெரியாமல் எப்படி இருக்கோ, இல்லை கார்பெட் கீழே இருக்க பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படியே அப்படியே வச்சுருப்போம் பாருங்க. இவர் அப்படி தான் செஞ்சார் பாருங்க, 15வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 9வது வசனம். மனதில்லாமல் அண்டர்லை பண்ணிக்கோ, நலமாக இருக்கிறது எதுவுமே அழிக்கிறதுக்கு என்ன இல்லையா மனசு இல்லை அப்படின்னா தேவனுக்கு எதுதான் அழிச்சு போட்டிருக்காருனாக்கா ரொம்ப கேவலமானதான் என்ன பண்ணியிருக்காருப்பா. அப்போ தேவன் காய் நாவல் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க, தேவன் நாவலுடைய சாக்ரிஃபைஸே அக்செப்ட் பண்ணனாக்கா ரொம்ப பிடிச்சதோ தேவன் என்ன பண்ணிருக்கோம் தேவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் காயினும் ஆ நிலத்தில் இருக்கிறா என்னங்கோ சில விஷயத்தில் அப்படின்னா கேவலமாக இருக்கிறது ஏன்னா எதோ கொடுக்குதோ சரியாப்பா என்ன பண்ணுறா கேவலமாக இருக்குதோ. இப்போ யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறோம் மீதி என்னது என்ன பண்ணுறோம், ஆ இப்போ அம்மா தாய் எதோ சாப்பாடு என்ன கொடுக்கணுக்கா வீட்டுக்கிட்ட வந்தால் என்ன பண்ணுறோம், இருமா பிரியாணி பண்ணிருக்கிற ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க, ஃபுட் ஃபுட்டாக கொடுக்குறோம்னு சொல்கிறோமா, இருக்கோ நைட் வச்சிருக்கிறேன் அது என்ன பண்ணுறேன்
அப்படிதான் கொடுத்த மாதிரி. இது யாருக்கே பிடிக்கல, தேவனுக்கே பிடிக்கல. தேவன் கேட்கும் போது இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, இது யாருக்காக, தேவனுக்காக பலி கொடுக்கறதுக்கு. இப்படிதான் நம்முடைய மாம்சம் பேசும், சார் நான் இப்படிதான் ஸ்ட்ராக் இருக்கும் சார், இந்த நக்கா எனக்கு என்ன பண்ணுற அப்படியே, எனக்கு அப்படியே என்ன என்ன சொல்கிற தமிழில் புரி என்ன சொல்கிற சார் டேப் அந்த விளையாடுற பத்திங்க குட்டி பத்திங்களோ அந்த சாட்டி போட்டி அப்படி ஆடுற சார், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அதெல்லாம் மெயின்டைன் ஆகிருக்கும் இல்லைங்களா, ரொம்ப கம்பீரமாக இருக்கும். டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு கம்பீரமாக இருக்கிறதுக்கு என்னங்கோ வித்தியாசம் இருக்கும். அன்புள்ள அன்புலே என்னங்கோ அதெல்லாம் இன்னும் அதனாலே பார்க்கும் போது அதனாலே நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் என்ன பண்ணோம் இல்லைங்களா. அப்போ தேவன் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணும் போதோ, சவுல் ராஜா கரெக்ஷன் பண்ணாரா ஏற்றுக்கொண்டார மிஸ்டேக்கோ இல்லை, அவர் என்ன செஞ்சா தெரியுங்களா, நான் உங்களுடைய சித்தம் தான் என்ன பண்ணிருக்கிறேன் செஞ்சிருக்கேன் சொல்லும் போதோ தேவனுக்கு பிடிக்கல. அது தேவன் என்ன பண்ணார், சவுல் ராஜா கை விட்டுட்டார். இப்படியே நம்மளோட மாம்சத்தின் கிரியைகள் நான் அழிக்க போடலைனாக்கா தேவன் நமக்கு என்ன பண்ணார், இப்போ தேவன் நமக்கு கை விட்டுறாரா சரிங்களா. அப்போ அவர் என்ன பண்ணாரோ, ராஜா ஒரு பொசிஷன் அந்த கிங்ஷிப் என்ன பண்ணிட்டாரோ இறந்துட்டார். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த திவ்ய சுபாவத்தை என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து கூட ஆளுகை செய்கிற ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுறோம் எழுதுறோம் இல்லைங்களா. அப்போ கடைசியில் என்ன செய்றீங்களா, சவுல் எப்படி எனக்கு மறிச்சார், சவுல்க்கு யார் யார் சாவடிச்சாரா, மலை கை தான் என்னங்க சாவடிச்சார். அப்படிங்க வசனம் ரெண்டு சாமியல் ஒன்றாவது அதிகாரம், ரெண்டு சாமியல் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம். பாதி ஊர் என்னங்கோ நமக்குள்ள இருக்கோம் கேட்குறாரு, அந்த அம்மனைக்கு தான் என்னங்கோ சாவடிச்சுட்டார். இவர் அன்னைக்கே அவன் சாவடிச்சிருந்தா இந்த வாய்ப்பு இங்கே இருக்குமா, இருக்காது சரிங்களா. அப்படிதான் என்னங்கோ நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுங்களா, அழைச்சி போடணும். இல்லைனாக்கா யார் அழிச்சிட்றாரா, யார் அழிச்சிட்றாரா அப்படிங்கோ ஃபர்ஸ்ட் குறைந்தர் ஃபைவ் ஃபைவ் படிங்கோ ஒன்று குறைந்தர் அஞ்சாவது அடிக்கிறாம் அஞ்சாவது வசனம் இப்படிப்பட்ட மனுஷர்களை யாருக்கு ஒப்பு கொடுப்பாரா, சாத்தான் கேள்வி ஒப்பு கொடுப்பார். எதுக்காக என்ன வசதி என்ன பண்ணுவா, ஆவி என்ன பண்ணுமா படிங்க திரும்பி எதுக்காக, மாம்சத்தின் அழிவு. இதுக்கு தான் கூப்பிட்டுருக்குமே தேவன், தேவனே என் ஜீவன் என்ன பண்ண பலியாக, அதுதான் ஒப்பு அதான் என்ன அக்ரிமெண்ட் செஞ்சிருக்கோமே அது பிரகாரமாக நடுக்கலைனாக்கா தேவன் நம்ம சாத்தான்கள் என்ன பண்ணது இப்போ ஒப்பு கொடுப்பாரு. சாத்தான் என்ன பண்ணுவார், மாம்சத்தை என்ன பண்ணா அழிக்க போடும். இப்போ சாத்தான்கள் கொடுத்தா சாத்தான் என்ன பண்ணுவா, வா ராஜு வெரி குட் அப்புறம் நீ உழுங்க ஆனால் உட்காரப்பா நீ ஒன்றும் டென்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுவா, நான் சாத்தானா என்ன பண்ணுவா, ஆ ஏய் தப்பிச்சு போன பாரு இப்போ வர அவன் பிடிக்கும் அவன் என்ன பண்ணாதே விடாதே நல்லா என்ன பண்ணுவான் இருக்கேன் எப்படிதான் செய்வாங்க கரெக்டுங்களா. இப்போ சாத்தான் விட்டு வெளியே வந்திருக்கோமாக்கா, சாத்தான் எவ்வளோ கண்ணு வச்சுருக்கேன் நம்ம மேலே, விட்டா போதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணிடுவேன் இல்லைங்களா. அதான் தேவன் நம்முடைய சாக்ரிஃபைஸ் நாங்கள் வாலண்டியராக கொடுக்கலனாக்கா தேவன் நம்ம யாருக்கு ஒப்பு கொடுப்பாரா, சாத்தான் கிடைக்கும். அப்போ சாத்தான் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்க சிந்தனை செய்யும் இல்லைங்களா. அதனால சவுல்கார கதி தான் நமக்கு என்ன ஆகிடும் ஆகிடும் நீங்கள் அதனாலே என்ன பண்ணோம், சான்ஸ் இருக்கும் போதும் இந்த அமலைக்கு என்ன பண்ணிப்போம் சாவட்டுங்க சரிப்பா. இப்போ இந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்கணும் எப்படி மேற்கொள்ளணும்னாக்கா மோசம் என்ன பண்ணாரோ மலை மேலே போயிட்டு கைகள் இப்படி தூங்கி என்ன பண்ணாரா, ஐ மீன் எடுத்துட்டு என்ன பண்ணாரா, ஜப பண்ணாரா கரெக்டுங்களா. இப்போ ஜப பண்ணும் போது கீழே என்னங்கோ வெற்றி இல்லைங்களா. எப்போ கை கீழே தூக்கினாரோ என்னங்கோ யாருக்கு வெற்றி, அம்மனுக்கு எந்த வெற்றி. இப்போ மோசம் என்னக்கா யாரோ
இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து கை கொடுத்தோம்னாக்கா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணுமா, நாங்க இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுமா? அப்போ இங்க சூழ்நிலை உள்ளா வரமே எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபம் பண்ணுவாரா? ஜெபம் பண்ண மாட்டாரோ? நாங்கள் தான் ஜெபம் பண்ணோம். அவர் அப்பட்சமா உட்காந்துருப்பாரா? அப்படிங்க ரோமர் 8:34 ரோமர் 8:34 அவர் என்ன செய்யறார் அப்படிங்க 8:34 ரோமன்ஸ் 8:34 அப்படிங்க சார். பைபிள் வாசிக்கும் போது சபையில் இருக்கிற எல்லா மக்கள்கள் வரிசை வரிசையாக எனப்படுது, தயவு செஞ்சு வாசிங்கோ. அப்போ எல்லாருடைய இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்களா? அப்படிங்க என்ன பண்ணிருக்கிறார்? வேண்டுதல் செஞ்சிருக்கிறார். பிரேயர் பண்ணினே இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப அவர் பிரேயர் பண்ணிருக்கும் போதும் கீழே நினைச்சு வெற்றி வருமா இல்லையா? வரும் இல்லைங்களா? அப்போ நமக்கு கீழே வெற்றி வருதுலனாக்க மீனிங் என்ன? இப்ப அந்த சூழ்நிலை கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கிறதா? மோசே கை கீழே விட்டார், கை மீளே கீழே விட்ட உடனே அமலைக்கட்சி தான் என்னங்கோ மேற்கொண்டார் இல்லைங்களா? ஆனா இவர் ஜெபம் பண்ணிருக்கும் போதும் இதுல செஞ்சு தான் என்னங்கோ வெற்றி இல்லைங்களா? இப்போ இது கம்பேர் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்துல நமக்காக ஜெபம் பண்ணிருக்கும் போதெல்லாம் நமக்கு என்னங்க இந்த மாசத்துல மேலே வெற்றி வரும் இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து எப்போ ஜெபம் பண்றது ஸ்டாப் பண்றாரோ நமக்கே நம்மளுடைய மாம்சத்து மேல என்ன வருது இல்லையா, வெற்றி வருது இல்லையா? அப்படின்னு என்னங்க இது எப்படி கம்பேர் பண்றது? அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபத்தை ஸ்டாப் பண்றாரா? இயேசு கிறிஸ்து ஜெபத்தை நமக்காக ஸ்டாப் பண்ணுவாரா இல்லை பண்ணுவாரா? எப்போலாம் ஸ்டாப் பண்ணுவாரா? அவரோ ஸ்டாப் பண்ண மாட்டார், அவர் கண்டினியூஸாக ஜெபம் பண்ணுவார். ஆனா இது உல்டா நீங்க திங்க் பண்ணுதோ எப்படி தெரியுங்களா? இங்க கீழே வெற்றி வந்து நிற்கும் போதெல்லாம் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுவார் நினைக்க மீனிங்கோ வேண்டல் செய்வார் நினைக்க. இங்க வெற்றி வரலனாக்கா என்ன மீனிங் தெரியுங்களா? அவர் நமக்காக என்ன பண்ணல வேண்டல்ல. அப்படின்னா என்ன தெரியுங்களா? நாங்கோ இங்க மாம்சத்தின் கிரியைகள் மேல வெற்றி என்ன பண்ணோம்? பண்ணோம் இல்லைங்களா? மாம்சத்தின் இது மேல யுத்தத்தை என்ன பண்ணோம்? நல்லா பண்ணோம். இப்படி செய்யல நினைச்சுக்கோங்கோ கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்வாரா? இந்த மாம்சத்துல இந்த உலகத்துல எனக்கு ஒழுங்காக இல்லைனாக்கா கிறிஸ்து பரலோகத்துல நமக்காக வேண்டல் செய்வாரா? செய்ய மாட்டாரோ இல்லைங்களா? இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்க. இப்படி ஆயிடுச்சு ப்ராக்டிக்கலாக பெங்களூர்ல என்னங்க ஒரு சிஸ்டருக்கு எனக்கு பேய் பிடிச்சிச்சு. அவர் உலகத்துல இருந்தாரோ இல்லைங்களா, பேய் பிடிச்சிச்சு. அவருக்கு என்ன பண்ணாரோ, ஓ கான்ஸ்டிடியூஷன் பண்ணா சரியாயிடும் எனக்கு என்ன பண்ணாரோ, அவருக்கு ஜனசனம் கொடுத்துட்டாரு. ஜானமே இல்லை என்ன பண்ணாரு, ஜனசனா கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு எண்ணத்துல ஓ பேய் என்னாயிடும் அப்படியே ஓடிடும் எனக்கு. அது பெய் ரொம்ப கிளவர் இல்லைங்களா? கான்ஸ்டிடியூஷன் பண்ணுறதுக்கு அப்புறமா கூட அந்த சிஸ்டருக்கு என்னங்க பெய் பிடிச்ச மாதிரி தான் ரியாக்ஷனும். சரி அதனால என்ன பண்ணனாக்கா, ஓ சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம், எல்லா சபையர்கள் எல்லாம் கூடி என்ன பண்ணா இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம், உபவாச ஜெபம் இருக்கு என்ன பண்ணா ஒரு ஒரு நாள் ஃபுல்லு ஒழுங்காக உபவாச ஜெபம் பண்ணார். நான் ஜெபத்துக்கு போகல, ஏன் போகல எனக்கு சொல்கிற பாருங்க, இப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு இல்லைங்களா? ஏ இவரு எல்லா சபையில் இருக்கிற எல்லா மக்களும் ஜெபம் பண்ணிருக்காரோ, ஆனால் அந்த சிஸ்டர் எங்கே இருக்காரோ? அவர் இருக்கிறது தானே இங்கே, அவரே இங்கே இல்லை. அவர் எங்கே இருக்காருன்னா வீட்டில் ஜாலியாக நல்லா சாப்பாடு சாப்பிட்டு டிவி பார்த்து ஆறாமல் இருக்கார். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு ஜபம் எல்லா சபையில் இருக்கிற எல்லா மக்களும் உபாசம் செஞ்சு ஜபம் பண்ண அந்த ஜபத்தை தேவன் கேட்பாரா? எது கேட்க மாட்டாரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு ஜபம் யாருக்கு தேவையோ அவருக்கு என்னங்கோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படிப்பட்ட ஜப தேவன் கேட்கிறாரா? சரிண்ணா இல்லைங்களா? பெய் ஓட்டுறது அப்படி கிடையாது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒழுங்காக இருக்கிற தேவனே மக்களுக்குள்ளே பேய் வருதுக்கு என்னங்கோ வாய்ப்பே இல்லை. கேட்டுங்க வரமா, பன்னிகள் கூட பேய் போகிறதுக்கு யார் பர்மிஷன் கேட்டாரோ? பேய்கள் இப்படி கேட்டுச்சு யார் எடுத்தாலே? அப்படின்ற பர்மிஷன் இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதோ இல்லைங்களா? ஒருத்தருக்குள்ளே வரணும்னாக்கா யார் பர்மிஷன் தேவை? தேவனுடைய பர்மிஷன் தேவை. ரெண்டாவதோ நம்முடைய பர்மிஷன் தேவை இல்லைங்களா? அப்பா நான் இப்படி உக்காந்து வா வா வான்னு சொல்லிட்டுருந்தா என்ன ஆகிடும் இல்லைங்களா? நாங்கள் என்ன பண்ணோம்? அதுவே பைபிளில் சொல்லியிருக்கிறோம், ரெஜிஸ்டர் டெவில் ஈ ஷல் ஃப்ளீ ஃப்ரம் யூ. என்ன சொல்ற தமிழ்ல சாத்தான் என்ன பண்ணுங்க எதிர்த்து நில்லுங்க. அப்போ சாத்தான் என்ன ஆயிடுறா? ஓடி போய்டுற. அதே இன்னத்துல உக்காந்து என்ன ஆகிடும் சொல்லுங்க? அதுதான் இது இப்படிப்பட்டால ஜபம் என்னங்க யூஸே ஆகுறது இல்லை இல்லைங்களா? நாங்கள் இங்கே ஃபைட் பண்ணோம், இங்கே நாங்கள் மாம்சத்தில் ஒழுங்காகிந்தா
கட்டாயமாக டவுட்டே போடுறது வேண்டாம். கிறிஸ்து நமக்காக எப்பவுமே என்ன பண்ணுவா தெரியுங்களா, ஜபத்தை பண்ணியிருப்பாரு. நான் இங்கே மேற்கொள்றதே இல்லை தேவனே, நான் ரொம்ப சோர்ந்து படிக்கிறேன், நானே முடியாதோ. தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் ஜபம் பண்ணுங்க, அங்கே வட்டாந்தேதி எல்லாம் நீங்கள் எல்லாம் ஜபம் பண்ணிருந்தா. அவர் உலகத்தில் நல்லா சாப்பிட்டு நல்லா குளிச்சு நல்லா ஊரெல்லாம் சுற்றிருந்தா அப்போ என்ன ஆகிடும் அவருக்கு, அவருக்கு நம்மளுக்கு ஜபம் என்ன யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகாது. அதனால யாரோ ஒருத்தர் சபையிலே வியாதஸ்தராகிருந்தா யாருமே கூப்பிட்டுக்கோன்னு சொல்கிறாரா, மூப்பர் மூப்பர் வந்து என்ன பண்ணுமா, ஆ ஜெப பண்ணோம், எப்படி என்ன பண்ணோம், எண்ணெய் ஏன் பேச்சு விட்டாயில என்ன ஆகல, பேசுகிற வார்த்தைகள் பர்சுத்தாவில நிரப்ப மாதிரி என்னங்கோ இருக்கும். அந்த வசனங்களை கேட்டு அவருக்கு என்ன வரணும், மனம் வரணும் இல்லைங்களா. கீழே விழுதின மனுஷன் திரும்பி நின்று என்னங்கோ ஓட்டத்தை என்ன பண்ணோம், ஓட்டி அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கானா என்னங்க ஒரு ஆறுதலான வார்த்தைகள், கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி என்னங்கோ ஒரு வார்த்தைகளோ பேசணும். அப்போதான் என்ன சொல்லுங்கோ இந்த மாதிரி பேய்களை என்னங்கோ கிட்டேன் வரவே மாட்டார். அதனால கிறிஸ்து நமக்காக எப்பவுமே ஜெபம் பண்ணுவார். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், உலகத்தை ஃபஸ்ட்டோ ஃபைட்டிங்கோ செய்யணும் இல்லைங்களா. சின்னதான இருக்கட்டும் இல்லைங்களா, இன்னைக்கு சில விஷயத்தில் உண்மையாக இருக்குமா, நாளைக்கு என்ன ஆகணும், சில ஒரு எக்ஸ்ட்ரா இல்லைங்களா, இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லை. ஆனால் ஃபைட்டிங் ப்ரொசஸ் என்னங்க நமக்குள்ளே இருக்கணும் இல்லைங்களா. அந்த ப்ரொசஸ்ஸே இல்லைனாக்கா இல்லைங்களா, அப்போ நம்மக்குள்ள என்னங்கோ எந்த ஜெபம் பண்ண கூட என்னங்கோ யூஸ் ஆகாது. அதனால இப்போ இந்த மோசைக்கு எப்பப்போ என்ன என்ன கை அப்படி என்னங்கோ அப்படியே ஆ, அப்போ இயேசு கிறிஸ்து சப்போர்ட் தேவை, என்ன சப்போர்ட் தேவை தெரியுங்களா, ரெண்டு நபர்கள் ஆரோன் அப்புறமா ஒரு ஆரோன் அப்புறம் உங்களுக்கு யார்த்தீங்களா, அவருடைய சகோதரர்கள் தான், ரிலேட்டிவ்ஸ், டெட் ரிலேட்டிவ்ஸ். ஆரோன்னாக்கா பைபிளில் மீனிங் என்னன்னா எலிவேட்டட் அந்த மீனிட்டு உருந்த என்ன நிலைமையில் இருக்கிற ஒரு மீனிங், ஊர்றனாக்கா எலிவேட்டட், எலிவேட்டட் என்ன சொல்கிறது சார் கரெக்டாக, உருந்த ஒரு என்னக்கா உயர்ந்த ஸ்தானம் ஓகே. ரெண்டாவது ஊர்றனாக்கா நோபெல், நோபெல் எனக்கு என்ன நினைக்குது உத்தமம் ஓகேங்களா. இந்த ரெண்டு கேரக்டர்கள் அப்படின்றால் கிறிஸ்து நமக்காக ப்ரேயர் பண்ணணும்னாக்கா நமக்குள்ள இந்த ரெண்டு குணங்கள் என்னங்கோ இருக்கணும். என்ன ரெண்டு குணங்கள், தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு கேரக்டர் பண்ணுறீங்களா, எது சொல்லணும், பைபிளில் இருக்காதோ இயேசு கிறிஸ்துவில் தேவன் இந்த குணங்கள் தான் பார்த்தார். பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த ரெண்டு குணங்கள் பார்த்து தேவனுக்கு ரொம்ப என்னங்கோ பிடிச்சிச்சான். வசனம் இருக்கும் பைபிளில் யார் சொல்லுங்க, ஆ இல்லை வசனம் இருக்க சொல்லுங்க, வசனத்தின் அடிப்படை நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இயேசு கிறிஸ்துக்கு எல்லா குணமும் இருக்கும் இல்லையாட்டி இல்லையா. ஆனால் இந்த ரெண்டு குணங்கள் தேவனுடைய பார்வையில் ரொம்ப என்னங்கோ சந்தோஷமான ஒரு விளையாடப்பட்ட குணம் பைபிளை கொடுத்துருக்காரு. வெரி குட், பைபிளின் அடிப்படையில் நானே சொல்லட்டுமா, ஆ இப்ரே ஒன்றாவது அதிகாரத்தில் வரும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இப்ரேயர் ஒன்றாவது அதிகாரம் ஆ ஓப்பன் பண்ணுங்க பைபிளா கேடுங்கோ கர்த்தருடைய, ஆ கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்கள், வாசிங்கோ இப்ரேயர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம், ஆ நீதியை விரும்பி அக்கிரமத்தை அதனாலே இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கிறதுனாலே தேவன் உங்களுடைய தேவன் என்ன பண்ணிருக்கா, உங்களுடைய எனக்கா தோழிகள் இருக்க பாத்தீங்களா, அவருக்கு பாக்கியில் என்ன பண்ணிருக்காரு, விசேஷமாக தேவன் தான் அபிஷேகம் செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா. அதனால கிறிஸ்து குறித்து ஸ்பெஷல் பொசிஷன் ஏத்துறீங்களா, இந்த ரெண்டு கேரக்டர் அக்கிரமத்தை என்ன செஞ்சிருக்கிற வெறுத்திருக்கிற, அப்புறமா நீதி என்ன பண்ணிருக்கிற விரும்பிருக்கிற, யோசனை பண்ணுங்க. இப்போ நாங்கள் அக்கிரமத்தை எப்படி எப்போ வெறுக்கிறோம், ஏங்க நீதி எப்போ நாங்கள் என்னங்கோ நேசிக்கிறோம் எப்போ தெரியுங்களா, நீதி நேசிக்கிறதுனாலே நமக்கு எதனா லாபம் இல்லை என்ன பண்ணுறோம் நாங்கள் நேசிக்கிறோம் இல்லைனாக்கா ஐயா முழுப்பா நமக்கு என்னப்பா ஒம்பு போலாம் இல்லைங்களா, இப்படிதான் சிந்தனை செய்கிறோம் சரிங்களா. அக்கிரமத்தை எப்போ எடுப்புறோம் எப்போ சொல்லுங்க, நமக்கு எதுவுமே இருக்குதுங்களா, நமக்கு எதாவது யூஸ் ஆகுதா, இல்லை நமக்கு அதுலேயே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைனாக்கா என்ன பண்ணுறேன் நாங்கள் இன்னும் ஆக மாட்டோம் இல்லைங்களா. சரி இன்ட்டு என்னங்கோ போயிடுறோம், ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. பாருங்க அக்கிரமத்தை எப்படி வச்சிரு ஏன்னா வெறி இது பண்ணியிருக்காரு, ஏன்னா வெறுத்திருக்காருனாக்கா பாருங்க ஒருத்தர் மிஸ்டேக் செஞ்சாரோ இல்லைங்களா, அந்த மிஸ்டேக்கு என்ன பண்ணல இயேசு கிறிஸ்து சைலண்டாக போலே நினச்சிட்டு இல்லைங்களா. பரிசு சரிசருக்கு என்ன திட்டாரோ மாயக்காரன் சொன்னார் இல்லைங்களா, அவருக்கு டீசெண்டாக கூப்பிட்டுருக்காரோ இல்லைங்களா. ஆனால் அதே மிஸ்டேக்கு
பேதுரு பண்ணும் போது பேதுருக்கு என்ன சொன்னார் ஏசு கிறிஸ்தா? பாத்தீங்களா, அப்ப அப்பாலே போக சாத்தானு சொன்னார் இல்லைங்களா? ஐயோ சிஷ்யர்களே ஒருத்தர் போயிடுறாரோ, ஒருத்தர் கம்மி ஆயிடுறாரு, ஏசு கிறிஸ்து நினைச்சாரா? பாத்தீங்களா, நீதி என்ன பண்ணிருக்காரோ விரும்பி, அக்கிரமத்தை என்ன பண்ணிருக்காரோ வெறுத்திருக்கிற அந்த குணம் யாருக்குள்ள இருக்கும் தெரியுங்களா? அது அது அக்கிரமம் தொடக்கூடாதோ பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். தேவனுக்கு பிடிக்காதோ பிடிக்காது, அவ்வளவுதான். இப்போ ஏலி பைபிள் இருக்கிறீங்க, ஏலி பிரதான ஆசிரியர் ஏலி இருந்தார் இல்லைங்களா? என்ன பண்ணார்? பிரதான ஆசிரியர் தேவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஆலயத்தை போயிட்டு தூபத்தை கொடுத்துட்டு இருந்தார். ஆலயத்தை தீபம் வெட்டி அந்த இந்த குத்து விளக்கு இருக்க பார்த்தீங்களா? குத்து விளக்கு எப்பவுமே என்ன இருக்குமா? எந்திரிச்சு இருக்கணும். ஆனால் இவர் என்ன செஞ்சாரா? இவருக்கு வயசாயிடுச்சு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரை கொடுத்தாரா? பிள்ளைகள். பிள்ளைகள் என்ன செஞ்சாரா? ஆலயத்தில் வெவிச்சார செஞ்சார். தேவன் கொடுத்த ஒரு பலியை என்ன பண்ணாரா? சாப்பிட்டாரோ சரிங்களா? ஆலயத்தில் குத்து விளக்கு என்னாச்சு? தீபம் ஆரிச்சு இல்லைங்க. இது யாருக்கு பிடிக்கல? தேவன் பிடிக்கல. தேவன் எவ்வளோ வாட்டி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சார். சாமியில் குட்டி சாமியில் மூலியமாக யாருக்கு பேசியிருக்காரா? எலிக்கிட்ட பேசிருக்கேன். எல்லாம் எலி என்ன பண்ணியிருக்கோம்? எலி என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. என்னப்பா நீங்க எல்லாம் சொல்லுங்க. எலி என்ன பண்ணியிருக்கோம்? எப்படி அமைதியாக உட்காந்துருக்கோம்? நீங்க எல்லாம் எலியாட்டிருக்கீங்க சொல்லுங்க. பிள்ளைங்களை என்ன பண்ணிருக்கோம்? கஞ்சிருக்கோம் இல்லைங்களா? கரெக்ஷன் பண்ணிருக்கோம். பாருங்கப்பா நீங்க செய்யறது என்னங்க தவறோ? ஆலயத்தை எப்படி செய்யக்கூடாதோ தேவடைய ஆலயத்தில் போயிட்டு யாரும் செய்யறா? பைபிள் என்ன சொல்றா? வெறிச்சாரா செஞ்சவர் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்காந்து சாப்பாடு கூட சாப்பிடுறீங்க சொல்றாரு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டேக் செஞ்சால் கூட எலி சைலண்டா இங்க இருப்பாருங்க. தேவன் ரொம்ப நாள் பார்த்தாரோ, அப்புறம் என்ன பண்ண கை விட்டுட்டா பாருங்க. எப்படி கை விட்டாரோனாக்கா கீழே விழுந்தாரோ அப்படி என்னாச்சு? கழுத்தா என்ன விரும்பினார்? இந்த குணம் நமக்குள்ளே இருந்தா கிறிஸ்து நமக்காக எப்பவுமே என்னங்க இருப்பார். நம்முடைய சப்போர்ட்டாக எப்பவுமே இருப்பார். ஆனால் நமக்குள்ளே இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கணும். யார் இருந்தாலும் சரி இல்லைங்களா, மிஸ்டேக் மிஸ்டேக் தான் இல்லைங்களா, தப்பு தப்பு தான். அதே மாதிரி நீதி நீதி தான் சரிங்களா, அன்பு அன்பு தான் சரிங்களா. இதில் மாறவே கூடாது. அதனால பாருங்க, இப்படிப்பட்ட கிரியைகள் இருந்ததா நாங்கள் மாம்சத்தை என்ன பண்ணலாம் மேற்கொள்ள. அதனால தேவன் சொன்ன இந்த ஒரு வார்த்தையே, இந்த ஒரு கிரியை புஸ்தகத்தை எழுதுவீங்களோ? ஏன் எழுதுவீங்கன்னு சொன்னா சரிங்களா, இஸ்ரேலுடைய வாழ்க்கையில் இதுதான் முதலாவது போர் இல்லைங்களா. பாருங்க, அவருக்கு அனுபவம் இல்லை, ஆனால் தேவன் என்ன பண்ண வெற்றி இல்லை, அந்த ஒரு போரில் வெற்றி கொடுத்தாரு. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு என்ன பழைய சிஸ்டமே ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இல்லையா அனுபவமா இல்லையா? ஆனால் தேவன் நம்பிக்கையில வெயின் போதும், தேவன் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்வாரோ நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்வார். இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுற தேவன் நமக்கு கண்டிப்பாக உதவி கண்டிப்பாக தேவன் செய்வார். எப்படி தேவனும் யோசுவாக செஞ்சாரோ, எப்படி இஸ்ரேலுக்கு செஞ்சாரோ, அப்படியே தேவன் கட்டாயமாக நம்ம கூட என்ன பண்ணுவாரோ உதவியை செய்வார் இல்லைங்களா. அதனால வரப்போகிற நாட்களில் என்ன பண்ணுறதுங்களா, இந்த ஒரு பயங்கரமான சத்ரு இல்லைங்களா, நம்முடைய மாம்சத்தை பற்றி ரொம்ப என்ன பண்ணலாம் கேட்கலாங்க இருக்கலாங்க. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதி பிறகு அமை. மூலமாக நீதியை குறித்து அருமையான